ஓகே, ஃபஸ்ட்டு மேக்ஸ் சாப்டர் 1 ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகே, ரேஷ்னல்னா என்னது மீனிங்கு? சொல்லுங்க. ஒரு இதோட ஆஃப் ஆமாமா, அதோட பாதியான செப்பரேட் பாதி அப்படிலாம் கிடையாது, மீனிங் அந்த மாதிரி வரவே வராது. ஓகே, ஏன் வந்து ரேஷனல் நம்பர் சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்லாம் படிச்சீங்க போன கிளாஸ்ல, போன வருஷம்? ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். வெரி குட். ஓகே ஓகே, அதே மாதிரி ரேஷனல் நம்பர்னு ஒன்று இருக்கு, சரியா? கரெக்ட் தான் நீ சொன்னது, நேச்சுரல் நம்பர் படிச்சிட்டிங்க, ஹோல் நம்பர் படிச்சிட்டிங்க, இன்டிஜர்ஸ் படிச்சிட்டிங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்லாம் ஓகே, நம்ம அப்படி ஸ்டார்டிங்கில் போகும்போது போய்க்கலாம், சரியா? ரேஷ்னல் நம்பர்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இட் கேன் பி எக்ஸ்பிரசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது ஒரு நம்பரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது நீ எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க, சரியா? நீ நார்மலாக வந்து ரேஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா வந்து இட்ஸ் வந்து ரீசன், லாஜிக் அந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது, சரியா? ஸோ பட் இங்கே வந்து அவங்க ரேஷ்னல் நம்பர்னு எதை சொல்கிறாங்கன்னா ஒரு குவான்டிட்டி, ஒரு வேல்யூ, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் ரேஷ்னல் நம்பர்ஸ், சரியா? ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் புக்கை பாரு. இன்ட்ரோடக்ஷன். இன் மேத்தமெட்டிக்ஸ் வி ஃப்ரீக்வெண்ட்லி கம் அக்ராஸ் சிம்பிள் ஈக்குவேஷன் டு பி சால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் த ஈக்குவேஷன். ஓகே, ஒரு நம்பர், ஓகேவா? ஒரு நம்பர் ஒரு 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 சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு இதை எழுதுகிறோன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன், சரியா? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்காங்க, இது வந்து இட்ஸ் அன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னும் போது என்ன ஆகிடும், அது பார்த்துட்டே அது எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 13 வந்துருச்சு, அந்த 2 அங்க போகும்போது மைனஸ் ஆயிரும் மாமா, 13 மைனஸ் 2 வந்து 11, x is equal to 11. வெரி குட், அவ்வளவுதான், சரியா? ஈக்குவேஷன்ல ஒரு சைடுல இருந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமோ போகும்போது மைனஸ் பிளஸ் ஆகும், பிளஸ் மைனஸ் ஆகும், சரியா? ஓகே, இட்ஸ் ஜென்ரல் ரூல். ஓகேவா? கரெக்ட், நீ சொன்னது. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11 பிகாஸ் திஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைட் த கிவன் ஈக்குவேஷன். ஓகேவா? த சொல்யூஷன் 11 இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பர் வந்து 0 இருக்குமாமா, நேச்சுரல் நம்பர் வந்து 0 இருக்காது. ஓகே, 1 2 1 2 3 4 5, 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட்லெஸ், ஓகேவா? அது வரையும் போறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அது கூட 0 னு சேரும்போது அது கம்ப்ளீட் ஆகும், ஹோல் ஆகும், சரியா? ஸோ அதனால அது வந்து ஹோல் நம்பர் சொல்லுவாங்க, ஓகேவா? வெரி சிம்பிள். ஆன் த அதர் ஹேண்ட் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 5, அப்போ எக்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து 0 ஆகிடும், ஏன்னா அதே வேல்யூ தான் இருக்கு, ஓகேவா? இஃப் யூ கன்சிடர் ஒன்லி நேச்சுரல் நம்பர், ஈக்குவேஷன் 2 கேனாட் பி சால்வ்டு, கரெக்டா? வெறும் நேச்சுரல் நம்பரை மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ண முடியாது, 0ன்ற ஒரு நம்பர் இல்லைனா நம்மளால சால்வ் பண்ண முடியாது, அதுக்காக தான் நமக்கு 0ன்ற நம்பரும் வேணும் ஹோல் நம்பருக்கு, சரியா? இஃப் யூ கன்சிடர் ஒன்லி நேச்சுரல் நம்பர், ஈக்குவேஷன் 2 கேனாட் பி சால்வ். டு சால்வ் ஈக்குவேஷன்ஸ் லைக், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறத, வி ஆடட் த நம்பர் 0 டு த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் அப்டைன் த ஹோல் நம்பர்ஸ். Even whole number will not be sufficient to solve equations of type. இப்போ பாருங்க, x plus 18 equal to 5. புரிஞ்சுச்சா? இதை வந்து நீ வந்து ஹோல் நம்பர் வச்சு சால்வ் பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா இங்கே x வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது, ஏன்னா 18 கூட சேரும்போது அது வந்து உனக்கு 5ன்ற ஒரு ஆன்சரை கொடுக்குது, அப்படின்னா x வந்து என்னது, ஒரு மைனஸ் வேல்யூவில் இருக்குது, ரொம்ப கம்மியான வேல்யூவில் இருக்குது, ஜீரோக்கும் கீழே, ஓகேவா? 18 சேரும்போது அது இருக்கிற வேல்யூவே ரொம்ப கம்மி பண்ணி விட்டுடுது, புரியுதாப்பா? ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படும், அப்போ தான் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு கான்செப்ட் உள்ளே வரும். ஓகே, இன்டீஜர்னா என்னென்னா ஈவன் லெஸ் தேன் 0 கூட வந்து கன்சிடர் பண்ணுறது, லெஸ் தேன் 0 போகும்போது மைனஸில் ஆகிடும், ரிவர்ஸில், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து நீ வந்து இப்போ சுசிக்கு வந்து ஒரு 10 ரூபா நீ வந்து 10 ரூபா வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்க, சரியா? ஓகே, அவங்கிட்ட நீ கொடுத்துருக்க, ஓகே, இல்லை வந்து நீ வந்து 10 ரூபா வந்து சுசிக்கு கொடுக்கணும், ஓகே? அப்போ வந்து உன்னோட டெப்ட், உன்னோட வேல்யூ என்னன்னு கேட்டால் நீ எப்படி சொல்லுவாத, நீ வந்து ஒரு கடங்காரனாக இருக்க, கரெக்டா? நீ அவனுக்கு 10 ரூபா கொடுக்கணும், சரியா? உங்ககிட்ட காசே கிடையாது, உங்ககிட்ட காசும் இல்லை, நீ அவனுக்கு 10 ரூபா கொடுக்கணும், சரியா? அப்போ நீ என்ன வந்து வேல்யூவில் சொல்லணும்னா அதை எப்படி சொல்லுவ,
இப்போ உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லுவேன். இதே உங்ககிட்ட காசு இல்லை, காசு இல்லைன்னா 0. ஆனால் காசு இல்லாமல் நீ வந்து கடனாக இருக்க, புரியுதா? இன்னும் கொடுக்கணும் நீ அப்படின்னும் போது எப்போ அந்த என்ன நிலமையில் இருப்ப? நீ மைனஸில் இருப்ப, புரியுதா? -10, -20, -30. ஸோ மைனஸில் பெருசாக ஆக 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 என்ன அர்த்தம்னா, அதாவது நீ ரொம்ப கடங்காரனாக இருக்கன்னு அர்த்தம், புரியுதா? நீ ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும் ஒருத்தருக்கு, நான் வந்து ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், அப்போ நான் தான் வந்து -1 லேக்கு, நீ வந்து -1000, புரியுதாப்பா? இப்போ நீ வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும், சரியா? ஒருத்தருக்கு உனக்கு நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. இப்போ உன்னோட வேல்யூ என்ன ஆகிடும்? நீ சுசிக்கு வந்து 1000 கொடுக்கணும், நான் உனக்கு 1000 கொடுக்கணும், சரியா? நான் இப்போ உங்ககிட்ட வந்து 1000 கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட இருக்க 1000 வாங்கி சுசி கொடுத்துருவ, அப்போ உன் வேல்யூ என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அதுக்கப்புறம் உனக்கு கடனே கிடையாது, உங்ககிட்ட காசும் கிடையாது, புரியுதா? ஸோ நீ -1000 இருந்த நான் உங்ககிட்ட +1000 கொடுக்குறேன், உனக்கு உள்ளே வந்துருச்சு, மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு, புரியுதாப்பா? ஸோ 0, அவ்வளோதான், ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இன்டீஜர்ஸில் வரும், ஏன்னா வந்து நெகட்டிவும் வந்து ஒரு வேல்யூ, சரியா? நம்ம பாசிட்டிவ்லேயே வந்து ஹோல் நம்பர்லேயே பேசிகிட்டு இருக்க முடியாது, நெகட்டிவும் வந்து இட்ஸ் ஆல்சோ ஹேவிங் வேல்யூஸ், ஓகேவா? ஸோ அதனால தான் இன்டீஜர்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. டு யூ சி வை வி ரெக்வயர் த நம்பர் -13, which is not a whole number, okay va? So in the x plus 18 equal to 5 ni solve pananona x vandu -13 ah irukanum, purinjircha? Okay, x equal to 5 minus 18, so chinna number la irundhu periya number minus pandringa, so obvious ah answer vandu minus la varum, seriya? This led us to think of integers, okay va? Integer vandu it could be positive or negative, purinjircha? Integer vandu positive ah irukalam, negative ah irukalam, okay. Note that the positive integers correspond to the natural numbers. One may think we have enough numbers to solve simple equations with the available list of integers. Now consider the equation. இப்போ இதே இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ்னு பார்த்தா இப்போ மல்டிப்ளிகேஷன் வருது. ப்ளஸ் வந்து ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆன மாதிரி, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து இட்ஸ் ரெசிப்ரோக்கல், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு, ஓகே? மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும், டிவைடில் இருந்து அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், சரியாப்பா? ஸோ 2x = 3 இங்கே பாருங்கள், அப்புறம் 5x + 7 = 0 இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸுக்கு வந்து ஒரே வேல்யூ தான், ஓகேவாப்பா? 2x எக்ஸோட வேல்யூ வேறு, 5x எக்ஸோட வேல்யூ வேறன்னு வராது. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸுக்கு ஒரே வேல்யூ தான் வரணும், அதை தான் சால்வ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 by 1 பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிச்சி ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2x = 3, சரியா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3/2, கரெக்டா? புரியலன்னா கேட்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 வரும், கரெக்டா? அதெல்லாம் அப்படிலாம் நீ யோசிக்க வேணாம். 2x = 3, எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும், டிவிஷன் ஆகிடும் அந்த பக்கம், புரியுதா? ஸோ இது யோசிச்சுலாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, பார்த்தோன்னே சொல்லணும் அங்கே. எக்ஸ் ஈக்குவல் டு 3/2, ஓகே? அடுத்தது 5x + 7 = 0, சரியா? இதில் வந்து நீ எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி என்ன போடுவ? ஃபர்ஸ்ட் 7 அங்கே போகணும், மைனஸ் ஆயிடும். வெரி குட், 5x = -7 ஆகிடும் ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு -7/5, புரிஞ்சிருச்சா? சாரி, இந்த இதில் வந்து அவங்க ஒரே ஈக்குவேஷனாக கொடுக்கல, வேறு வேறு வேல்யூவாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு எக்ஸ் 3/2 கிடச்சிது, ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸ் வந்து -7/5 கிடச்சிருக்கு, புரியுதாப்பா? புரியுது மாமா. ஓகே, அவ்வளோதான், இது வந்து ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போனால் வந்து டிவிஷன் ஆகும், டிவிஷன் திரும்ப இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், அவ்வளோதான், சரியா? அதே மாதிரி 2x டூ இன்ட்டு எக்ஸ்லாம் போடக்கூடாது, 2x = 2x தான், 5x = 5x, அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மீன் பண்ணுதுன்னா மல்டிப்ளிகேஷன், சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, ரெண்டு நம்பர் கிடைச்சிருச்சு. திஸ் லீட்ஸ் அஸ் டு த கலெக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ், புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர், ஓகேவா? ஒரு நம்பரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றதை பொறுத்து. வி ஹாவ் ஆல்ரெடி சீன் பேசிக் ஆப்ரேஷன் ஆன் ரேஷ்னல் நம்பர்ஸ், வி நவ் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சீன் ஸோ ஃபார். இப்போது நம்ம அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், சரியா? ஒரு நம்பர்ஸ்கோ இல்லை ஒரு ஒரு அல்காரிதம் ஒரு ஒரு இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும்,
சரியா? அடிஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சப்ராக்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, புரியுதா? அடிஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னா நீ என்ன சொல்லுவ? ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லு பாப்பா அடிஷனுக்கு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆ, காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நம்பர்ஸை வந்து ரெண்டு ப்ளஸ் பண்ணுற, ஆக் அண்ட் ஆட் அண்ட் ப்ளஸ் பண்ணுறேன்னா இதை மாற்றி போட்டால் கூட அதே ஆன்சர் தான் வரும், அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, புரியுதாப்பா? ம், அந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போடுறது, நீ சொன்னது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராக்கெட்டில் போடுறது, இப்போ 2 + 3 + 3, 2 + 3 ப்ராக்கெட்டில் போட்டாலும் அதே தான், 2 ப்ளஸ் போட்டு 3 + 3 ப்ராக்கெட்டில் போட்டாலும் ஆன்சர் அதே தான் கிடைக்கும், புரியுதா? அந்த மாதிரி இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸுக்கு நம்ம வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து க்ளோஷர், நல்லா பார்த்துக்கோ, எதது எதுக்கு நல்லா யோசிச்சுக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து க்ளோஷர். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு பார்ப்போம், சரியா? லெட் அஸ் ரீவிசிட் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஹோல் நம்பர் இன் ப்ரீஃப். ஓகே, அடிஷன் பாருங்கள், நம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 0 + 5 = 5, கரெக்டா? ஏ ஹோல் நம்பர். 4 + 7 = இஸ் இட் அ ஹோல் நம்பர்? ஹோல் நம்பர் தான், சரியா? ஓகே, இன் ஜென்ரல் ஏ பிளஸ் பி இஸ் அ ஹோல் நம்பர் ஃபார் எனி டூ ஹோல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி. நல்லா பார்த்துக்கோ, ஏ பி ஹோல் நம்பராக இருந்து எந்த ஒரு ரெண்டு ஹோல் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹோல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும், கரெக்டா? 5 + 6 = 11, 3 + 2 = 2. மைனஸில் இன்டீஜர் உள்ளே வரக்கூடாது, ஹோல் நம்பர்ஸ், ஓகேவா? எந்த ஹோல் ரெண்டு ஹோல் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதும் ஹோல் நம்பராக தான் கிடைக்கும், புரிஞ்சிருச்சப்பா? அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது சப்ராக்ஷன், 5 - 7 = -2, விச் இஸ் நாட் அ ஹோல் நம்பர், கரெக்டா? மைனஸில் போயிடுச்சுன்னா அது என்னது? இன்டீஜர், ஓகேவா? ஸோ இது வந்து ஹோல் நம்பர் கிடையாது. ஓகே, அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஏன்னா சப்ராக்ஷனில் வந்து ஹோல் நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு ஹோல் நம்பர் தான் கிடைக்கணும்னு கிடைக்காது, கரெக்டா? ஏன்னா பெருசை நீ சின்னதை மைனஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வந்துடும். ஸோ சப்ராக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி செல்லாது, சரியா? அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் பாரு, 0 × 3 = 0, ஏ ஹோல் நம்பர். 3 × 7 இஸ் இட் அ ஹோல் நம்பர்? ஆன்சரு ஹோல் நம்பர் தான். ஸோ இன் ஜென்ரல் அடிஷன் மாதிரியே தான், ஏவும் பியும் ஹோல் நம்பராக இருந்தால் அதோட ப்ராடக்ட்டும் ஹோல் நம்பராக தான் கிடைக்கும், சரியா? புரிஞ்சிடுச்சா? இது அடிஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷனில் வந்து ஹோல் நம்பர் கிடைக்காது. அடுத்தது டிவிஷன், 5 / 8, 5 ஒரு ஹோல் நம்பர், 8 ஒரு ஹோல் நம்பர். ஆனால் 5/8ன்றது ஹோல் நம்பர் கிடையாது, அது என்ன நம்பர் கிடைக்கும்? 5/8 போட்டால் 5/8 போட்டால் ரேஷனல் நம்பர் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 5/8 போட்டால் ஆமாம் ரேஷனல் நம்பர், இல்லைனா வந்து டெசிமல்ஸில் கிடைக்கும், சரியா? இட்ஸ் நாட் அ ஹோல் நம்பர், ஓகேவா? ஒரு ஹோலாக இருக்காது, அது ஃப்ராக்ஷன்ஸ்க்கு போயிடும், கரெக்டா? ஓகே, ஹோல் நம்பர் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ படிச்சிட்டிங்களா? இது இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்களா? ரெண்டு க்ளோஸ்டு, ரெண்டு நாட் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டிஸில், அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வந்து க்ளோஸ்டு, ஆமாம், சப்ராக்ஷனும் டிவிஷனும் வந்து நாட் க்ளோஸ்டு. ஓகே, அடுத்தது இதுதான் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பாருங்கள் இன்டீஜர் அதுலேயே, சரியா? இன்டீஜர்ஸில் பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் நவ் ரீகால் த ஆப்ரேஷன் அண்டர் விச் இன்டீஜர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. அடிஷன் அதே தான், சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இன்டீஜர்ஸில் பார்த்தோன்னா -6 + 5 = -1 வந்துடும், கரெக்டா? ஓகே, இஸ் அண்ட் இன்டீஜர் -5 + -5, ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஆகிடும், கரெக்டா? மைனஸ், ஸோ -7 - 5 வரும், கரெக்டா? ஸோ -12 கிடைக்கும், அதுவும் இன்டீஜர் தான். அடுத்தது 8 + 5 அண்ட் இன்டீஜர், அஃப்கோர்ஸ் இன்டீஜர் தான். ஒரே நிமிஷம், ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் ஏ பிளஸ் பி இஸ் அண்ட் இன்டீஜர் ஃபார் எனி டூ இன்டீஜர் ஏ அண்ட் பி. இன்டீஜர்ன்றது எல்லாத்தையுமே சேர்த்தது தான், ஸோ ஆப்வியஸாக வந்து நமக்கு வந்து அது அடிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது சப்ராக்ஷனில் பாரு, 7 - 2 = 2 அண்ட் இன்டீஜர். 5 - 7 வந்து அதுவும் இன்டீஜர் தான், -2 வரும். -6 - 8 - 14, அதுவும் இன்டீஜர் தான். ஸோ சப்ராக்ஷன் வந்து க்ளோஸில் வரும், சரியா? அடுத்தது மல்டிப்ளிகேஷனு, 5 × 8 = 40. -5 × -8, -× - என்னது? ப்ளஸ். -× ப்ளஸ்? மைனஸ். ஓகே, அதுவும் இன்டீஜர் தான், புரிஞ்சிருச்சப்பா? அடுத்தது டிவிஷனு,
டிவிஷனில் பார்த்தனா அதே 5/8 காமிச்சிருக்காங்க. டிவிஷனில் மட்டும் இது க்ளோஸ் ஆகாது, ஏன்னா நமக்கு ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். ஓகேவா? நீ சொன்னது கரெக்டாக, ரேஷனல் நம்பர்ஸில் கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இதுக்கும் அடிஷனுக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஹோல் நம்பருக்கும் இன்டீஜருக்குன்னு பார்த்தனா ஹோல் நம்பரில் ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும், ரெண்டு நாட் க்ளோஸ்டு. இன்டீஜரில் மூணு க்ளோஸ்டு, டிவிஷன் மட்டும்தான் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ் பாருங்க. ரீகால் த நம்பர் விச் கேன் பி ரிட்டர்ன் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ, வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் கால் ரேஷனல் நம்பர்ஸ். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு. அதாவது பி பை கியூன்னு ஒரு நம்பர் இருக்கு. சரியா? பி ஒரு நம்பர், கியூ ஒரு நம்பர். அதில் பியும் கியூவும் வந்து இன்டீஜர். ஓகேவா? அப்படி இருந்து கியூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. எனி திங் டிவைடட் பை ஜீரோ என்ன ஆகிடும்? அது இன்ஃபினிட்டி ஆகிடும். அதுக்கு வேல்யூவே கிடையாது. டேய், ஜீரோ பை எனி நம்பர் தான் ஜீரோ. இப்போ ஜீரோ பை ஒன்னுனா ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்துடும். சரியா? இப்போ ஃபைவ் பை ஜீரோனா என்னன்னு சொல்லுவேன், ஜீரோவா? ஜீரோ இன்ட்டு ஜீரோன்னு ஈக்குவல் டு ஜீரோ போட்டேன்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஃபைவ் ஆகிடுமா? நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? சரி, ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாமா. சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பை ஃபைவ்னு வச்சுக்கலாம். சரியா? எப்பவுமே என்ன பண்ணுவோம் நம்ம, டிவிஷனில் வர ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும். கரெக்டா? ஸோ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ. ஸோ ஃபைவையும் ஜீரோவையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ கிடைச்சிடும். கரெக்டா? இது ஈக்குவேஷன் சால்வ் ஆகிடுச்சா? கரெக்ட் தானே இது? ஓகே. இப்போ அடுத்து நான் இதை உல்டாவாக போடுறேன். ஃபைவ் பை ஜீரோன்னு போடுறேன். இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? நீ சொன்னபடி ஜீரோன்னு போடலாமா? இதுக்கு சும்மா போட்டு பார்க்கலாம். சரியா? இப்படி தானே சொன்ன நீ, டிவைடட் பை ஜீரோ போட்டால் ஜீரோ வந்துடும்ட்டு. ஓகே, இப்போ பாரு, ஜீரோ இன்ட்டு ஜீரோ சும்மா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் டு எவ்வளோ? ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ தானே கிடைச்சிருக்கணும். ஃபைவ் கிடைக்குது பாரு. புரியுதா? ஸோ இது தப்பு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனி நம்பர் டிவைடட் பை ஜீரோ என்னது ஆன்சரு? இன்ஃபினிட்டின்னு ஒரு சிம்பிள் இருக்கு. உனக்கு படிச்சிட்டீங்களா இதுவரை? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? இது படிச்சது இல்ல மாமா, ஆனா எனக்கு தெரியும். சரி, ஓகே. இன்ஃபினிட்டிக்கு வந்து என்னது வேல்யூவே கிடையாது. இன்ஃபினிட்டினா எண்ட்லெஸ்னு அர்த்தம். சரியா? புரியுதா? இது மறந்துடவே கூடாது. அதுக்கு வேல்யூவே கிடையாது, எவ்வளோ போய்கிட்டே இருக்கும். அது எனி நம்பர் டிவைடட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. எந்த நம்பரோட ஜீரோ பண்ணாலும் சரியா, இது சாட்டிஸ்ஃபை ஆகாது கண்டிஷன். புரியுதாப்பா? இப்படிதான் என்ன, ஏன் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய நம்பரையும் நீ வந்து ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணி ஃபைவ்னு கொண்டு வர முடியாது. ஆமாம், ஓப்பனாக தான் போகணும். புரியுதாப்பா? ஓகே, அதனால தான் அவங்க அந்த ஈக்குவேஷனில் என் வீடியோ தெரியுதா? உங்க வீடியோ தெரியுதா? ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் நான் ஷேர் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டேன். ஆ, இப்போ உங்க வீடியோ தெரியுது மாமா. ஓகே. சோ அதனால தான் அங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, பி பை கியூ னு சொல்லிருக்காங்க. பி கியூ ஒரு இன்டிஜர்னு சொல்றாங்க. ஆனா கியூ வந்து ஜீரோவா இருக்க கூடாது. கியூ ஜீரோவா ஆயிடுச்சுன்னா அங்க ரேஷனல் நம்பர்ன்ற ஒன்று போயிடும். அதனால தான் அந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஓகே, கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் கால்ட் அ ரேஷனல் நம்பர். ஜீரோவை தவிர எந்த நம்பராக கூட இருக்கலாம். புரியுதாப்பா? ஆனால் பியும் கியூவும் ஒரு இன்டீஜராக இருக்கணும். புரிஞ்சிருச்சா? புரியுது. ஆக்சுவலாக ஜீரோன்றது ஒரு இன்டீஜர் தான், கரெக்டா? அதனால தான் அவங்க பர்பஸாக சொல்லியிருக்காங்க, ஜீரோ மட்டும் போடக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க டினாமினேட்டரில். புரிஞ்சிருச்சா? ஓகே, அதை விட்டுறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் டூ பை த்ரீ, சிக்ஸ் பை செவன், நைன் பை மைனஸ் ஃபைவ் ஆர் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். புரிஞ்சிருச்சா? ஓகே, சின்ஸ் த நம்பர் ஜீரோ, மைனஸ் டூ, ஃபோர் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ, தே ஆர் ஆல்சோ ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா?
புரியுதாப்பா? இந்த மாதிரி நம்ம இன்டீஜராகவும் எழுதலாம், இல்லை வந்து இதுலேயும் எழுதலாம். சரியா? ஓகே, அடுத்தது யூ நோ ஹவு டு ஆட் டூ ரேஷ்னல் நம்பர்ஸ். லெட் அஸ் ஆட் அ ஃபியூ பேர்ஸ். ரேஷ்னல் நம்பர் எப்படி ஆட் பண்ணணும்னு பாரு, ரொம்ப சிம்பிள் இது. சரியா? த்ரீ பை, நீங்கள் ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் படிச்சிருப்பா, அதே தான். சரியா? த்ரீ பை எயிட் ப்ளஸ் ஃபைவ் பை செவன். அப்போ நீ என்ன பண்ணுவ இதில், எந்த மெத்தட் அப்ளை பண்ணுவ? யூஸ்வலாக ரெண்டு டெசிமல் கொடுத்துருந்தாங்கன்னா, மீன்ஸ் ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஆட் பண்ணுவ? ஒரு பிரைம் நம்பர் இருக்கு செவன், சோ எல்சிஎம் ஒன்று கிடைக்காது. ஓகே, கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் பெட்டர். சோ செவன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி ஒன், எயிட் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி. அந்த மைனஸை பிராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கணும். சரியா? ஆப்வியஸாக ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபார்ட்டி, டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபார்ட்டின்ற போது என்னது, அப்படியே உல்ட்டாவாக பண்ணிட்டு மைனஸ் பண்ணிடணும். ஃபார்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஒனுக்கு என்ன கிடைக்குதோ அதோட மைனஸ். ஸோ மைனஸ் நைன்டீன் பை ஃபிஃப்டி சிக்ஸு. ஸோ இது என்னது, ஒரு ரேஷ்னல் நம்பர். கரெக்டா? அடுத்தது பண்ணுறாங்க பாரு, மைனஸ் த்ரீ பை எயிட்டு மைனஸ் ஃபோர் பை ஃபைவ். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க, என்ன ஆன்சர் வரும் எழுது அதை கரெக்டாக. சொல்லுங்க. இது மேல வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்குல மாமா? மைனஸ். ஆமா மைனஸ் இருக்கு. 3 into 5 is equal to minus 15. ஆமா. Plus minus 8 into 4 is equal to 32. Minus 32. ஆமா minus 32. அப்ப கீழ டினோமினேட்டர் என்ன மாமா வரும்? 16 into பண்ணுமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதுதானப்பா, கிராஸ்ல கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும், அதெல்லாம் மறக்க கூடாது. 8 into 5 மாமா. இதுக்கு மேல வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லிருக்காங்க அங்க, மைனஸ் 15 பிளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான், அந்த ப்ராக்கெட் உள்ள போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ என்னது, மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் தேர்ட்டி டூ. புரியுதா? மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் தேர்ட்டி டூ என்ன ஒரு ஆன்சரு? மைனஸ் செவன்டீன். மைனஸ் செவன்டீனா? எப்படி வரும் மைனஸ் செவன்டீனு? ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, ஒரு பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸ் இருந்தா மைனஸ் ஃபார்ட்டி செவன். ரெண்டுமே மைனஸ், ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியானது. நீ இந்த கடன் கொடுக்கறத ஞாபகம் வச்சுக்கோ, நீ பதினஞ்சு ரூபா கொடுக்கணும், 32 ரூபா இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும். அப்ப நீ எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? இது பண்ணிடுவியா, ரெண்டையும் டேலி பண்ணிடுவியா? கேக்குறாங்க. என்ன
இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரெண்டு எந்த ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும், சரியா? இப்போ மேலே பாக்ஸ் பாக்ஸாக பார்த்தோம்ல, அதை தான் நம்ம இங்கே ஒன் பை ஒன்னாக பண்ணுறோம். ஃபஸ்ட் இப்போ அடிஷன் முடிச்சிட்டோம். அடிஷனில் உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுது? எந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும், சரியா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிஃப்ரென்ஸு, மைனஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாரு, மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் பை செவன், மைனஸ் டூ பை த்ரீ, அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதே இதில் இதுலேயும் நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ்லையும், அதாவது மைனஸ்லையும் சப்ராக்ஷன்லையும் பார்த்தோன்னா, உனக்கு எந்த ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பரையும் மைனஸ் பண்ணும்போது அகைன் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும், சரியா? ஓகே, ரெண்டு ப்ராப்பர் ரெண்டு பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? மல்டிப்ளிகேஷன். மைனஸ் டூ பை த்ரீ இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ். ஓகே, போட்டால் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனில் எப்படி பண்ணுவேன் நீ? மல்டிப்ளிகேஷன் வந்து ஒரு ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுவேன்? நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டரில் பண்ணணும், டினாமினேட்டர் டினாமினேட்டரில் பண்ணிடணும் டைரெக்டாக, சரியா? அதில் கிராஸு ப்ளஸ்ஸு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் என்னது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் எயிட்டு. டினாமினேட்டரில் பாரு, த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன். ஸோ மைனஸ் எயிட் பை ஃபிஃப்டீன். அதே மாதிரி இன்னும் ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது, எந்த ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும், புரிஞ்சிருச்சா? ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது டிவிஷன். டிவிஷன் தான் இதுக்கு முன்னாடி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்தது, கரெக்டாக ஹோல் நம்பரில் ஆகாமல் இருந்தது இல்லை? இப்போ இதில் பார்க்குறோம், ஹோல் நம்பர்லையும் இன்டீஜர்லையும் ஆகாமல் இருந்தது, கரெக்டா? ஓகே, இப்போ ரேஷனல் நம்பரில் பாரு, ஆகும். ஓகே, ஃபைவ் டிவைட் பை த்ரீ, மைனஸ் ஃபைவ் பை த்ரீ டிவைட் பை டூ பை ஃபைவ். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுவேன் சொல்லு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு, எப்படி பண்ணுவீங்க? தெரியலையே மாமா. தெரியலையா? ஸ்கிரீன் தெரியுதா? ம், தெரியுது. சரி, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் எதுவுமே போட்டு குழப்பாம உனக்கு நார்மலா சொல்றேன், சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பை 3 டிவைடட் பை 5 பை 8 வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஓகே, சிம்பிளான மெத்தடு, டூ பை த்ரீ அப்படியே எழுதிக்கணும், சரியா? டிவிஷனை மல்டிப்ளைக்கு மாற்றிக்கணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம சொன்னது டிவிஷனோட ரிவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன், கரெக்டா? ஆ மாமா, எனக்கு ஞாபகம் இருக்கு மேம், எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, கீப் சேஞ்ச் ஃபிளிப். அவ்வளவுதான், நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே வச்சுக்கணும், இது வந்து சேஞ்ச் பண்ணிரணும், இது வந்து ஃபிளிப் பண்ணிரணும். வெரி குட், கீப் சேஞ்ச் ஃபிளிப், அதே தான், சரியா? புரிஞ்சிடுச்சா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், 8 2s are 16, 5 3s are 15. ஸோ ஆன்சர் வந்து 16 பை 15. இதில் உனக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ்லாம் வந்ததுன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான், சரியா? புரிஞ்சிடுச்சா? அதெல்லாம் புக்கில் எழுதுப்பா, சொல்லிக் கொடுக்கும்போது புக்குக்கு சைடில் நீ ஹிண்ட்டு எழுதி வைக்கணும். அப்போ தான் உனக்கு அடுத்த, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது நீ அதை பார்த்துருந்தனா டக்கு ஞாபகம் வரும், சரியா? மிஸ்ஸு சொன்னாங்க சொன்னாங்கன்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடக்கூடாது. புக்கில் தான் சைடில் இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் எழுதணும், கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாரு, கீப் சேஞ்ச் ஃப்ளிப்பு, அது எழுதிக்கணும், சரியா? புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ரேஷனல் நம்பர் ரெண்டு டிவைட் பண்ணால் நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும் க்ளோஷரில், சரி, இதில் டிவிஷன்லேயும், சரியா? ஸோ we find that for any rational number, okay, a comma a divided by 0, it's not defined. So rational number are not closed under division. இதில் பார்த்தனா உனக்கு எல்லா இதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் டிவிஷனில். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவைடட் பை ஜீரோ போடும்போது நமக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்காது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும், அந்த ஒரு ஈக்குவேஷனில் மட்டும் அது வந்து சால்வ் ஆகாது, ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைக்காது. அதனால் இங்கேயும் வந்து அதே தான், டிவிஷனில் வந்து இட்ஸ் நாட் க்ளோஸ்டு, கரெக்டா? அந்த ஒரு ஒரு விஷயத்தால், ஓகே, டிவைடட் பை ஜீரோன்றது வந்து இதில் ரேஷனல் நம்பர் கிடைக்காதனால நாட் டிஃபைன், புரிஞ்சிருச்சா? ஸோ டிவிஷன்ன்றது எந்த ஒரு இதுலேயுமே, ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர் எதுலேயுமே வந்து அது க்ளோஷர் ப்ராப், அதாவது க்ளோஸ் ஆகவே ஆகாதுப்பா, சரியா? புரிஞ்சிருச்சா? ஓகே, ஹவ்வவர் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாரு, இஃப் வி எக்ஸ்க்ளூட் ஜீரோ தென் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் அதர் ரேஷனல் நம்பர் இஸ் அ க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன். அவ்வளோதான், நீ ஜீரோ கன்சிடர் பண்ணலன்னா க்ளோஸ் ஆகும், அவ்வளோதான், சரியா? கன்சிடர் பண்ணால் ஆகாது.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஜீரோன்றது அதுக்குன்னு மேலே இங்கே 20 அந்த மாதிரிலாம் வரக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிற ஜீரோ டினாமினேட்டரில் ஜீரோ வந்தால் மட்டும்தான், சரியா? 0/5 வந்து அது பிரச்சனை இல்லை, அது ஜீரோ வந்துடும், மேட்ச் ஆகிடும். டினாமினேட்டரில் ஜீரோ வர்றதை மட்டும்தான் அவங்க டிஃபரன் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், ட்ரை தீஸ். இதை தான் டேபிளில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாரு. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரேஷனல் நம்பர் எது இதெல்லாம் க்ளோஸ் ஆகும். அடிஷனும் சப்ராக்ஷன் டிவிஷன் வந்து க்ளோஸ் ஆகாது, சரியா? மல்டிப்ளிகேஷன் ஆகும்மா. மல்டிப்ளிகேஷன் வந்து டேக் சம் பேர் வி சே ரேஷனல் நம்பர் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஆமாம், ஆகணும். அது ஏன் டாட் 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 கொடுத்துருக்காங்க? ஓ, நீ போடணுன்றதாக கொடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே. இப்போ இன்டீஜர்ஸ் பாருங்கள், அடிஷனில் ஆகும், சப்ராக்ஷன்ல ஆகும், டிவிஷன்ல ஆகாது. ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்ல எல்லாத்தையும் ஆகும், டிவிஷன் ஆகாது. இல்ல இல்ல, சப்ராக்ஷன் ஆகாது. அடிஷன்ல ஆகும், மல்டிப்ளிகேஷன்ல ஆகும், சப்ராக்ஷன்ல ஆகாது, டிவிஷன்ல ஆகாது. கரெக்ட்டா? நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர் ரெண்டும் சேம் தான். ஹோல் டிவிஷன்ல ஆகும். நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் சேம் தான்டா. ஓ, அப்ப ரெண்டுத்துக்குமே எல்லாம் ஓ சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் மட்டும் ஆகாதா? ஆமா, சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆகாது ரெண்டுத்துக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆகாதுன்னு நினைக்கிற, மல்டிப்ளிகேஷன் வந்து இப்போ ஹோல் நம்பர். ஆமாண்டா, இதே தான். ஓகே, அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் ஆகும், சப்ராக்ஷன் டிவிஷன் ஆகாது. எதனாலன்னா அதே மாதிரி தான், மைனஸ் பெரிய நம்பராக இருந்தால் ஆகாது, டிவிஷனில் வந்து ஃப்ராக்ஷனில் கிடைச்சாலும் ஆகாது, அதே கான்செப்ட் தான், சரியா? ஸோ ஹோல் நம்பர் இது வந்து சேம் தான், நேச்சுரல் நம்பரும், சரியா? ஸோ அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும், சப்ராக்ஷன் டிவிஷன் ஆகாது. ஓகே, அடுத்தது வந்து காம்புடேட்டிவ்லி, சரியா? காம்புடேட்டிவிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு என்னது பார்த்தோம், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், எதுக்கு பார்த்தோம், ஹோல் நம்பருக்கு பார்த்தோம், இன்டீஜருக்கு பார்த்தோம், ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இப்போது காம்புடேட்டிவிட்டி பார்க்க போகிறோம். காம்புடேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறது, அவ்வளோதான், சரியா? ஹோல் நம்பர்ஸ் பாருங்கள், ரீகால் த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஹோல் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடிஷனு. அடிஷனை நீ ப்ராக்கெட்டில் போட்டு எப்படி போட்டாலும் என்ன ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே தான் வரும். சப்ராக்ஷன் பாரு, சப்ராக்ஷன் வந்து ப்ராக்கெட்டில் போட்டால் இல்லை ப்ராக்கெட்டிலேருந்து நீ வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், ஆகுமா ஆகாதா? ஆகும், நினைக்கிறேன். எழுதி பாரு, 0-7. அப்படி இல்லைப்பா, அவங்க அந்த ஏ பிளஸ் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கள் அதிலேயே எழுதலாம். மேலே என்ன, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ, கரெக்டா? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு போடுவியா? வராது, சரியா? நம்பரை நீ இன்டர்சேஞ்ச் பண்ணனா வேல்யூவே மாறிடும், மைனஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷனில் 3 × 5 = 15, 5 × 3 = 15, மாற்றலாம், சரியா? பிரச்சனை இல்லை. டிவிஷனில் மாத்த முடியாது, ஓகேவா? 2 4 / 2 = 2 2 / 4 அது என்ன ஆகிடும், ஹாஃப் ஆகிடும். ஸோ மாற்றி போட முடியாது. அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் தான் உன்னால் மாற்றி போட முடியும், கரெக்டா? ஓகே, இன்டீஜர்ஸில் பாருங்க, அதே மாதிரி இன்டீஜர்ஸ்லேயும் அதே தான், புரியுதா? அடிஷனில் நீ மாற்றி போட முடியும், மைனஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷனில் நீ மாற்றி போடலாம், அதாவது -3 × -3 வந்து -5 வந்து 15. அதே மாதிரி -5 × -3 போட்டாலும் 15 தான், மாற்றி போட முடியும். பட் இதில் பண்ண முடியாது, டிவிஷனில் பண்ண முடியாது, அதே ப்ராப்பர்ட்டி தான் இதில், சரியா? இப்போ காம்படேட்டிவில் பார்த்தோன்னா ஹோல் நம்பரும் இன்டீஜர்ஸ்க்கும் வந்து சேம் தான். இப்போ ரேஷனல் நம்பர் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், சரியா? ரேஷனல் நம்பரில் அடிஷன் பாரு, -2/3 + 5/7, அதே தான், இதில் மாறாது. நீ 5/7 ஓகே ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -2/3 போட்டோன்னா என்ன ஆகும், அதே ஆன்சர் தான் கிடைக்கும், புரியுதாப்பா? ஸோ அடிஷனில் பிரச்சனை இல்லை, அதே தான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், சப்ராக்ஷனை. சப்ராக்ஷனில் வந்து 2/3 - 5/4, அதை வந்து 5/4 - 2/3 கட்டினா அதுவே கிடைக்குமா? கிடைக்காது, ஓகேவா? ஸோ இதில் வந்து க்ளோஸ் ஆகாது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீ ரெண்டு நம்பரை வந்து மாற்றி போட்டால் கூட அதே ஆன்சர் தான் கிடைக்கும், கரெக்டா? ஓகேவா? ஸோ இது வந்து, ஸோ யூ வில் ஃபைண்ட் தட் மல்டிப்ளிகேஷன் இஸ் காம்புடேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர். டிவிஷனு, ஓகே, டிவிஷன் வந்து ஆகாது, கரெக்டா? -5/4 / 3/7,
அதை வந்து நீ 3 பை 7 என்னப்பா எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகே எல்லாத்துக்குமே சப்ராக்ஷனும் டிவிஷனும் ஆகாது ஆகாது ஆனா ஏன் ஆகாதுன்னு உனக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து மெமரைஸ் பண்ண கூடாது இதெல்லாம் மெமரைஸ் பண்ண கூடாது பார்த்து சொல்லணும் சரியா டிவிஷன் வந்து ஆகாது சரியா ஏதாவது ஒரு நம்பரை நீ ஒரு நம்பரை டிவைட் பண்றேனா அதை உல்டா வாக்கணும்னா வேல்யூ கம்மி ஆயிடும் புரியுதாப்பா அது ஹோல் நம்பரா இருந்தா சி மீன்ஸ் அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா ஓகே அடுத்தது பாருங்க டிவிஷன் ஆகாது ஸோ கீழே இருக்க டேபிள் பாத்துரு இதில் எல்லாமே சேம் தான் என்னது அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் எஸ் சப்ராக்ஷனும் டிவிஷனும் நோ புரிஞ்சிடுச்சா இது என்ன ப்ராப்பர்ட்டி காம்யூட்டேட்டிவிட்டி இப்போ படித்தது வந்து காம்யூட்டேட்டிவிட்டி சரியா காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடுத்தது வந்து அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அசோசியேட்னா என்னது நார்மலாக நம்ம அசோசியேட்னு யாரை சொல்லுவோம் நம்ம கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறவங்கள வந்து நம்ம அசோசியேட்னு சொல்லுவோம் கரெக்டா இப்போ ஆஃபீஸில் வந்து இப்போ அப்பா கீழே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்பா வந்து அவங்க எப்படி சொல்லுவார் இவர் வந்து என்னோட அசோசியேட்னு சொல்லுவார் அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவர்னு அர்த்தம் கூட இருக்கவர் துணையாக இருக்கவர் அதுதான் வந்து அசோசியேட் அதே மாதிரி இங்கே பாரு மேலே நம்ம பார்க்கும்போது காம்படிட்டிவில் பார்க்கும்போது ஏ ப்ளஸ் பி தான் இருந்தது இங்கே என்ன ஆகும்னா ஒரு சீன்னு ஒன்று கூட வரும் இன்னொன்று புரியுதா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீன் வரும் அதனால தான் இந்த அசோசியேட்டிவ் ஓகே ஓகே அடிஷனில் பாருங்க அடிஷனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஏ வந்து நீ சி ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ எப்படி மாற்றி எழுதினாலும் ஆன்சர் சேம் தான் வரும் ஸோ அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் எழுதிக்கும் அந்த இதில் கேப்பில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ இல்லை சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி எழுதிக்கும் புரிஞ்சிருச்சாப்பா சரி ஓகே சப்ராக்ஷன் வந்து நாட் அசோசியேட்டிவ் ஏ மைனஸ் பி மைனஸ் சிஏ வந்து நீ சி மைனஸ் பி மைனஸ் ஏன்னு எழுத முடியாது புரியுதா டோட்டலாக மாறிடும் ஸோ அது கிடையாது ஸோ நீ எப்படி எழுதணும்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு போட்டு ஸ்ட்ரைக் பண்ணு நாட் ஈக்குவல் டு சி மைனஸ் பி மைனஸ் ஏன்னு போட்டுக்கோ ஸோ அது வந்து நாட் அசோசியேட்டிவ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி வேணாலும் பண்ணலாம் 7 இன்ட்டு 2 இன்ட்டு 5 வந்து 2 இன்ட்டு 7 இன்ட்டு 5 கூட பண்ணலாம் சரியா ஸோ வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ் டிவிஷன் வந்து நாட் அசோசியேட்டிவ் ஏ டிவைட் பை பி டிவைட் பை சி ஏ டிவைட் பை பி ப்ராக்கெட்டில் போட்டு டிவைட் பை சி ஈக்குவல் டு அது எப்படி எழுதணும் தெரியுமாடா டிவிஷனுக்கு நாட் ஈக்குவல் டு போடணும் நாட் ஈக்குவல் டு போடணும் பட் எப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு தெரியுமா இங்கே பாரு நான் காமிக்கிறேன் பாரு இந்த மாதிரி எழுதணும் ஏ டிவைட் பை பி இதை ப்ராக்கெட்டில் எப்படி போட்டுட்டு டிவைட் பை சி இதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ப்ராக்கெட் டு வெரி குட் ஆமாம் ஓகே பி டிவைட் பை சி இந்த மாதிரி பண்ண முடியாது அதாவது அதே ஆன்சர் கிடைக்காது சரியா ஓகே மாமா ஓகே ஓகே அடுத்தது பாருங்க அசோசியேட்டிவில் வந்து இது பார்த்தாச்சு அடுத்தது இன்டீஜர்ஸு ஓகே இன்டீஜரும் அதே தான் அடிஷனில் வந்து டேலி ஆகும் மல்டிப்ளிகேஷன்லேயும் டேலி ஆகும் ஆனால் சப்ராக்ஷன் டிவிஷனில் ஆகாது ஓகேவாப்பா ரொம்ப சிம்பிள் தான் இது ஓகேவா அடுத்தது ரேஷ்னல் நம்பர் வந்து ஓகே அடுத்தது வந்து ரெண்டு மூணாவது வந்து ரேஷ்னல் நம்பரில் பார்க்குறோம் ஓகே ஹோல் நம்பர் பார்த்துட்டோம் இன்டீஜர் பார்த்துட்டு இப்போ ரேஷனல் நம்பரில் பார்ப்போம் ரேஷனல் நம்பர்லேயும் அதே தான் ஓகே ஒரு நம்பரை நீ ப்ராக்கெட்லேருந்து எடுத்து ப்ளஸ் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும் சரியா ஸோ அடிஷனில் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் சப்ராக்ஷனில் அந்த மாதிரி ஆகாது சப்ராக்ஷனில் மாற்றும்போது கம்மியாக இருந்தது அதிகமானதெல்லாம் மாறும்போது டேலி ஆகாது நீ அதிகமானதுலேருந்து கம்மியானதை மைனஸ் பண்ணால் உனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் கரெக்டாக இப்போ 5-3 ஈக்குவல் டு 2 அதுவே 3-5 போடும்போது என்ன கிடைக்கும் உனக்கு இன்டீஜர் மைனஸில் கிடைக்கும் ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் அதே தான் இங்கே ரேஷனல் நம்பர்லேயும் வரும் நாட் அசோசியேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் வந்து அகைன் இட்ஸ் அசோசியேட்டிவ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு வெளில எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதே தான் வரும் ஸோ கீழே போட்டிருக்காங்க பாரு மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ் டிவிஷன் வந்து அகைன் வந்து நாட் அசோசியேட்டிவ் ஓகேவா டிவிஷன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறும் போதே அது கம்ப்ளீட்டாக மாறிடும் புரியுதாப்பா புரியுது ஓகே இதோட டேபிள் என்னது சேம் தான் ஹோல் நம்பருக்கு நமக்கு என்ன கிடைச்சதோ அதே டேபிள் தான்
அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேம், அதாவது க்ளோஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து சப்ட்ராக்ஷன் டிவிஷனுக்கு வந்து ஆகாது. சரியா? நோ 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 வந்துடும் எல்லாமே. புரிஞ்சிருச்சா இது வரையும்? ஓகே. மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? நாலு. எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இதுவரை நம்ம? மூணு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம். க்ளோஷர், காமிடேட்டிவ், அசோசியேட்டிவ், நாலு தான் பார்த்தோம். மூணு தான் பார்த்தோம். சரியா? என்னம்மா? ஆமாம்மா, அதாம்மா சொன்னேன். மூணு தான் தான் பார்த்தோம். ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லையும் நம்ம மூணு இதுக்கு செக் பண்ணணும். ஹோல் நம்பர் செக் பண்ணணும், இன்டீஜர் செக் பண்ணணும், ரேஷனல் நம்பர் செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோன்னா ஹோல் நம்பருக்கு செக் பண்ணும்போது வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சு, சப்ராக்ஷன் டிவிஷன் வந்து க்ளோஸ் ஆகலை. இன்டீஜரில் பார்த்தோன்னா வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆச்சு, பட் டிவிஷன் வந்து க்ளோஸ் ஆகலை. சரியா? ரேஷனல் நம்பருக்கு பார்த்தோன்னா ஓகே, ஒன்றே ஒன்று ரேஷனல் நம்பர் பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று மட்டும் க்ளோஸ் ஆகாது. எதனாலனா டிவிஷனால். சரியா? மீதி எல்லாமே க்ளோஸ் ஆகும். கரெக்டா? ஓகே. அடுத்தது காமிடேட்டிவ். காமிடேட்டிவ்ல பார்க்கும்போது வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வந்து டேலி ஆகும், சப்ராக்ஷன் டிவிஷன் வந்து டேலி ஆகாது. சரியா? எல்லாத்துக்குமே. ஸோ டேபிளில் பார்த்தோன்னா அடிஷனும் சப் மல்டிப்ளிகேஷனும் வந்து எஸ்எஸ் வரும், சப்ராக்ஷன் டிவிஷன் நோ நோன்னு வரும். அடுத்தது அசோசியேட்டிவிட்டியும் வந்து அதே தான். கரெக்டா? அதே தான் என்ன பண்ணுவேன் உன்னால? பிராக்கெட்ல இருக்கோ பிராக்கெட்ல இல்லையோ, நாலு நம்பர் கொடுத்தாங்கன்னா டெசிமல்ல குடிச்சு, ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா நாலு நம்பர் கொடுத்தா உன்னால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? நாலு நம்பர் பண்ண முடியாது, ரெண்டு ரெண்டு நம்பரா, ரெண்டு நம்பர் தான் பண்ண முடியும். சரியா? சோ பண்ண முடியாது. ஓகே. அப்ப என்ன பண்ணனும் இங்க? ஆப்வியஸா எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். சரியா? நாலுக்கும் காமனான லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், அதை நீ எடுத்து தான் ஆகணும். சரியா? இங்க பாருங்க, 7 இருக்கு, 11 இருக்கு, 21 இருக்கு, 22 இருக்கு. சரியா? ஸோ 11 21 22 என்னது? 11 டேபிள்ஸ்ல வந்துடும். கரெக்டா? 7 21 வந்து 7 டேபிள்ஸ்ல வரும். ஓகே. இப்போ நமக்கு வந்து இதுல கிடைக்கணும்னா நீ எப்படி எல்சிஎம் கண்டுபிடிப்ப? இப்படி போட்டு போட்டு தான் கண்டுபிடிப்பியா? சரி, ஓகே. சரி, ஓகே. நீ அப்படிதான் கண்டுபிடிக்கணும்னா அப்படியே பண்ணலாம். வேற மெத்தட்ஸ் இருக்கு, பட் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் உனக்கு. சரியா? சரி, ஓகே. அதே மெத்தட்லேயே கண்டுபிடிங்க. நீ எப்பயும் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்களா? அதே மெத்தட்லேயே கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா? ஓகே. இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 462 கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ 462 கீழே போட்டாங்கன்னா எப்படி அவங்க பண்ணுவாங்க அதை உனக்கு தெரியுமா? எப்படி பண்ணணும்ன்ட்டு 462 இங்க போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேல 193 எப்படி 198 ஆச்சு? புரியுதாப்பா? அது எப்படி அது ஆச்சுன்னு புரியல. சரி, ஓகே. 3/7 கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் அதை மட்டும் பார்க்கலாம். சரியா? இப்போ 7, 11, 21, 22 அதுக்கு வந்து 462 எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டா? ஓகே. இப்போ 462 எல்சிஎம் நீ எது கண்டுபிடிச்ச? டினாமினேட்டரில் எல்லாத்தையும் நீ 462 மாற்றுறதுக்காக தானே கண்டுபிடிச்ச? சேம் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நீ மேலே வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ டைரெக்டாக பண்ணிடலாம், அதுக்காக தானே கண்டுபிடிச்ச? வெரி குட், அவ்வளோதான். ஸோ 7 462. ஸோ 462 டிவைட் பை 7 போட்டு பார்க்கணும். சரியா? ஸோ என்னது என்ன வரும்? 7 6 42, பேலன்ஸ் 4 வரும். 7 6 42, ஸோ 66 வரும். 66 மேலே 3 மல்டிப்ளை பண்ணணும். 66 3 மல்டிப்ளை பண்ணனா உனக்கு 198 கிடைக்கும்.
புரியுதா இல்லையா? புரியுது. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சு மாமா. ஓகே, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணணும். சரியா? செகண்ட் இதுக்கு பாரு, லெவன் இருக்கு, 462 இருக்கு. ஸோ லெவனில் எத்தனை டைம்ஸ் போகும்? லெவன் ஃபோர் சார் 44, பேலன்ஸ் என்னப்பா? 42. 42 டைம்ஸ் போகும்ல, அப்போ 42 × 6. சரியா? அதே மாதிரி தான் பண்ணணும் எல்லாத்துக்கும். சரியா? ஆனால் இதில் முக்கியமானது என்னது? எல்சிஎம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் தப்பாயிடுச்சுன்னா டோட்டலாக எல்லாம் தப்பாயிடும். ஓகேவா? ஆனால் எல்சிஎம் உனக்கு தப்பாயிடுச்சுனாலே இதில் வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. சரியா? நீ அதிலே கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கீழே எல்லாம் 462 வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நீ. சரியா? 462 எழுதிட்டு பெரிய டேஷ் போட்டுட்டு நியூமரேட்டரில் வந்து எல்லாத்தையும் அங்கே 198 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 252 மைனஸ் 176 ப்ளஸ் 105 போட்டுடலாம். கரெக்டா? ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். சரியா? நார்மலாக பண்ணுறது தான் இது, மைனஸ் 125. இதை பண்ணும்போது நீ ஒரு ஒரு நம்பராக கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டும் நீ மைனஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சு என்ன சொன்னேன்னு? 198 ப்ளஸ் 105 பண்ணிவிட்டு வர ஆன்சரை 252 ப்ளஸ் 176 பண்ணி மைனஸில் போட்டுட்டு அதையும் பண்ணலாம், அப்படியும் ஆட் பண்ணலாம். இல்லை 1/1 கூட பண்ணலாம். 192 மைனஸ் 252 வர ஆன்சரை மைனஸ் 176 வர ஆன்சரை ப்ளஸ் 105 அப்படியும் பண்ணலாம், உன் இஷ்டம். சரியா? பட் இதெல்லாம் போட்டுப்பார், பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், நீ போடும்போது தப்பு பண்ணிருவ. சரியா? போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோ 125 வருதான்னு. ஓகே, அடுத்தது வந்து வி கேன் ஆல்சோ சால்வ் இட் ஆஸ். இங்கே பாரு, இவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. காமிடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பரில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், 7 and 21 வந்து 7 டேபிள்ஸில் போகும், 11 and 22 11 டேபிள்ஸில் வரும். கரெக்டா? ஸோ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்தோன்னா நமக்கு ஈஸியாக எல்சிஎம் எடுத்துடலாமா? 462 ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டதுக்கு இப்படி எடுத்துடலாமா? ஓகே, 7 and 21 உனக்கு என்ன வரும் எல்சிஎம்? 7 21 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
7 மல்டிப்ளையர் நீ 7 னு போட்டனா 21 எப்படி வந்து 7 ல இதாகும் 21 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா உனக்கு 7 கிடைக்கும் வராது 21 போட்டுட்டு 7 3 சார் 21 21 1 சார் 21 புரியதா புரியுமா சோ 7 3 சார் 21 னா மேல 3 9 minus 8 21 1 சார் 1 அதனால எதுவும் பண்ண வேணாம் அப்படியே minus 8 போட்டுறலாம் புரியதா புரியுது ஓகே இந்த சைடுல பாரு அதே மாதிரி 11 க்கு 21 க்கு எல்சிஎம் என்னது 22 சரியாப்பா நீ இது மாதிரி பண்றன்னு மைனஸ் எல்லாம் நான் இங்க தூக்கிட்டு போறேன் அந்த மாதிரி பண்ண கூடாது அதுக்காக தான் நம்ம பார்த்தோம் சப்ராக்ஷன்ல இது வர்க் ஆகாது சப்ராக்ஷன்ல நீ இந்த மாதிரி நகத்த கூடாது அதுக்காக தான் நம்ம அத பார்த்தோம் இப்ப புரியதா ஏன் அத படிச்சோன்னு அந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து சிம்பிளா மாத்துறதுக்கு பட் அதுல எஸ் னு வந்திருந்தா மட்டும் தான் நீ பண்ணணும் அதுல நோ னு வந்ததா நீ பண்ண கூடாது ஆமா அது எந்த ப்ராப்பர்ட்டி அது என்ன அடிஷன்ல க்ளோஸ் ஆச்சுனா அந்த மாதிரி பண்ணனும் அந்த மாதிரி பார்த்து பண்ணு ஆமா சரியா ஓகே எக்ஸாம்பிள் 2 பாரு அதே மாதிரி தான் 4 நம்பர் இருக்கு 4 நம்பர்ல நீ 2 நம்பர் பிக் பண்ணி பாப்போம் டக்குனு 2 நம்பர் சால்வ் பண்ணி சொல்றாங்கமா இது வந்து மல்டிப்ளிகேஷன் சோ 2 இத நீ பிராக்கெட்ல போட்டு 2 இத பிராக்கெட்ல போட்டுக்கலாம் கரெக்ட்டா
ஏன்னா மல்டிப்ளிகேஷன் மாற்றி போட்டாலும் அதே தான் வரும். ஸோ அவங்க பாரு ரெண்டு இதை போட்டாங்க, அந்த ரெண்டு இதை போட்டாங்க. ஸோ ரெண்டு நம்பர் கிடச்சிது, கடைசியில் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாங்க, ஆன்சர் கிடச்சிருச்சு பாரு. சால்வ் பண்ணி 1/2 போட்டாங்க. புரிஞ்சிடுச்சா? கடைசியில் எப்படி 1/2 எடுத்துட்டு வந்தாங்க சிம்பிளா சொல்லு எனக்கு. 35 கேன்சல் ஆயிடுச்சு, 12 2 சார் 24, 1/2 ஆயிடுச்சு. புரியுதா? மல்டிப்ளிகேஷன்ல கேன்சல் பண்ணலாம், பிளஸ் மைனஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாமா? பண்ண முடியாது, சரியா? ஓகே, இதை வந்து வேற மாதிரியும் போட்டிருக்காங்க பாரு. அதாவது 3 மல்டிப்ளை பண்ணி 1 மட்டும் தனியா மல்டிப்ளை பண்றாங்க, அப்படியும் பண்ணலாம். அதாவது அப்படி பண்ணல, 4/5 × 15/16 3/7 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்க, மாத்தி மாத்தி பண்றாங்க. புரியுதா? அப்பயே நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். புரிஞ்சிருச்சாப்பா? அவங்க இந்த இந்த செகண்ட் மெத்தட் பண்ணது வந்து சிம்பிளா இருக்கு பாரு, பெரிய நம்பர்லாம் இல்லாம. ஏன் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கரெக்டா சொல்லு பாப்போம். செகண்ட் மெத்தட் ரொம்ப சிம்பிளா இருக்கு பாரு, 1/2 ஈஸியா கிடைச்சிருச்சு பாரு. எப்படி ஈஸியா கிடைச்சதா உங்களுக்கு? இந்த இடத்துல பாத்தியா, 4/5 15/16, 5 3 சார் 15 போட்டுடலாம், 4 4 சார் 16 போட்டுடலாம், 3/4 கிடைச்சிடும் ஈஸியா ஸ்ட்ரைக் பண்ணிட்டா. புரிஞ்சுதா இல்லையா? எனக்காக சொல்லாத, புரிஞ்சிருச்சா? அதே மாதிரிதான் இந்த சைடுல பாரு, 7 14 இருக்கு, 3 9 இருக்கு, ஈஸியா டேலி ஆற மாதிரி பிரிச்சிட்டாங்க பாரு. ஸோ 3 3 சார் 9, 7 2 சார் 2/3 ஆயிடுச்சு. ஸோ மல்டிபிளிகேஷன்ல நியூமரேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டினாமினேட்டர், 6/12 வந்து என்னது ஆப்வியஸா 1/2, அவ்வளவுதான். 2 2 சார் 4, 3 3 கேன்சல் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? அங்க எப்படி இருக்காங்க எல்லாரும்? ஆ ஓகேதான். அப்படியே நார்மலா இருக்காங்க எல்லாமே? இல்ல இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. ஆபீஸ் போறீங்களா? ஆபீஸ் இல்ல இல்ல, வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதே ரூம் தான். ஓகே, தண்ணி குடிக்கிறதா குடிச்சுக்கடா. அதுதானே, எழுந்து போக கூடாது, தண்ணி பக்கத்துலயே வைக்கணும்னு அப்பயே சொன்னேன். பண்ணலாமா? ஓகே, லுக் அட் த ஃபாலோயிங். ஜீரோவோட எந்த நம்பரையும் ஆட் பண்ணும்போது வி வில் கெட் த சேம் நம்பர், கரெக்டா? அவ்வளோதான். ஸோ அடிஷன் ஆஃப் ஜீரோ டு ஹோல் நம்பர் என்ன ஆகும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்டிஜர் கூட ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஓகே.
ரேஷனல் நம்பரோட ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஜீரோ வந்து டிவிஷனில் மட்டும்தான் அது இம்பேக்டை ஏற்படுத்தும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து அது வேல்யூ ஜீரோ தான் ஆக்கும். ஓகேவாப்பா? ஓகே, யூ ஹாவ் டன். ஓகே, அடிஷன் சப்ராக்ஷனில் வந்து ஜீரோ வந்து எந்த இம்பேக்டும் க்ரியேட் பண்ணாது, பட் மல்டிப்ளிகேஷன்லேயும் சப்ராக்ஷன்லேயும் க்ரியேட் பண்ணும். புரியுதா? எந்த நம்பரையும் ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ ஆகிடும், அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும். புரியுதாப்பா? அதே மாதிரி டிவைட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். ஓகே, யூ ஹாவ் டன் சச் அடிஷன்ஸ் ஏர்லியர் ஆல்சோ, டூ எ ஃபியூ மோர் சச் அடிஷன்ஸ். ஓகே, இங்கே பாரு, ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ, பி ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி, இது எல்லாமே நீ பார்த்துட்டல. ஓகே, இன்டீஜராக இருந்தாலும் ரேஷனல் நம்பராக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஜீரோ இஸ் கால்டு த ஐடென்டிட்டி ஃபார் த அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இட் இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் இன்டீஜர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆஸ் வெல். புரியுதா? ஸோ இது எந்த இதையும் இது பண்ணாதனால அது வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கள், ரோல் ஆஃப் ஒன். ஓகே, ஒன்று என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒன்னோட ரோல் எங்கே வந்து சேமாக கிடைக்கும் நமக்கு? மல்டிப்ளிகேஷனில். மல்டிப்ளிகேஷனில் எந்த ஒரு நம்பரையும் நம்ம ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க இங்கே. அது எந்த இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. சரியா? ஸோ யூ வில் ஃபைண்ட் தட் வென் யூ மல்டிப்ளை எனி ரேஷனல் நம்பர் வித் ஒன், யூ கெட் பேக் த சேம் ரேஷனல் நம்பர் ஆஸ் த ப்ராடக்ட். ஓகே, செக் திஸ் ஃபார் அ ஃபியூ மோர் ரேஷனல் நம்பர். ஓகேவா? அது உனக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஓகே, இங்கே பாரு, திங்க் அண்ட் டிஸ்கஸ். இப்போது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, இஃப் அ ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஃபார் ரேஷனல் நம்பர், வில் இட் ஆல்சோ ஹோல்ட் ஃபார் இன்டீஜர்ஸ்? ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரேஷனல் நம்பருக்கு ஓகே ஆச்சுன்னா இன்டீஜருக்கும் ஓகே ஆகுமா? ஆகும். சரியா? ஹோல் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான், ரேஷனல் நம்பரும் இன்டீஜரும் ஆல்மோஸ்ட் சேம் தான். சரியா? ஓகே, ஃபார் ஹோல் நம்பர் விச் வில் விச் வில் நாட். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரேஷனல் நம்பருக்கும் நமக்கு இன்டீஜருக்கும் வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் வந்து மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக தான் வரும். கரெக்டா? ஓகே, இல்லைப்பா, எல்லாம் சேமாக வராது, நல்லா யோசிப்பாரு. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் சேமாக வராதுல்ல? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் எப்படி சேமாக வரும்? ரேஷனல் நம்பரும் இன்டீஜரும் சேமாக வருமா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில்? வராது. ஹோல் நம்பர் இன்டீஜர் சேமாக வரும், பட் இன்டீஜரும் ரேஷனல் நம்பரும் பார்த்தோன்னா சேமாக வராது. எதனால் சேமாக வராது? நமக்கு அடிஷனில் வந்து, ஓகே, அடிஷனில் வந்து டூ ரேஷனல் நம்பரு காம்பிடேட்டிவ். ஓகே, சப்ராக்ஷனில் வந்து நாட் காம்பிடேட்டிவ், மல்டிப்ளிகேஷனில் வந்து காம்பிடேட்டிவ், டிவிஷனில் வந்து நாட் காம்பிடேட்டிவ். ஓகே, ஸோ இதில் வந்து பாரு, ரேஷனல் நம்பரும் வந்து இன்டீஜர்ஸும் சேமாக வருதா? ஃபஸ்ட் இதில் பேஜ் நம்பர் சிக்ஸில் ரேஷனல் நம்பரும் இன்டீஜரும் சேமாக வருதா? காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டு சேமாக தானே வருது? எஸ் நோ, எஸ் நோ வருதா? ஓகே, அப்புறம் அசோசியேட்டிவில் பாருங்கள், அசோசியேட்டிவில் ரேஷனல் நம்பரும் இன்டீஜரும் பாரு சேமாக வருதான்னு. சேம். ஓகே, அடுத்தது இந்த இதில் பாரு, இன்னொரு பாக்ஸ் இருந்து சி ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டேன்னா, அசோசியேட்டிவில் சேமாக தான் வருதா? ஓகே, அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அவங்க கேட்டிருக்கிறது? ரேஷனல் நம்பரும் இன்டீஜரும் வந்து சேமாக தான் வரும். சரியா? ஓகே, ஆனால் ஹோல் நம்பருக்கு வந்து சேமாக வராது, அதை தான் அவங்க விச் வில் விச் வில் நாட்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வந்து நெகட்டிவ், நெகட்டிவ் ஆஃப் அ நம்பர். வைல் ஸ்டடிங் இன்டீஜர் யூ ஹவ் கம் அக்ராஸ் நெகட்டிவ் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகே, வாட் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் ஒன்னு? ஒன்னோட நெகட்டிவ் என்னது? மைனஸ் ஒன். மைனஸ் ஒன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ
ஒன்று கூட அதே நம்பர் மைனஸில் சேரும்போது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக? ஜீரோ. ஜீரோ ஆகிடும், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ வி சே, ஸோ வென் த இன் நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் ஒன் இட் வில் பி ஒன். ஆல்சோ டூக்கும் அதே மாதிரி தான், டூ மைனஸ் டூ ஜீரோ ஆகிடும். அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, த நெகட்டிவ் ஆர் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? அடிட்டிவ்னா ஆட் பண்ணுறது. ஓகே, ஆட் பண்ணி நமக்கு தலைகீழாக கிடைக்கும், ஜீரோவாக கிடைக்கும், சரியா? அதனால தான் இதை வந்து நெகட்டிவ் ஆர் அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிஷனோட இன்வர்ஸ் என்னது? மீன்ஸ் ஆப்போசிட்டு, மைனஸு. புரியுதாப்பா? அதனால தான் அதுதான் வந்து நெகட்டிவ். ஓகே, அண்ட் வைஸ் வர்ஸா. இன் ஜென்ரல் ஃபார் அன் இன்டீஜர் ஏ வி ஹாவ் ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ, கரெக்டா? ஈஸி தானே? ஈஸி. ஓகே, அடுத்தது பாருங்க, ரேஷனல் நம்பருக்கு பாருங்க. அதே மாதிரி ரேஷனல் நம்பருக்கும் அதே தான் வரும், டூ பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ ஜீரோ தான் வரும். சேம் ரேஷனல் நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணால், அதாவது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வேல்யூவை அதே வேல்யூவால் மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ தான் கிடைக்கும், அவ்வளோதான். இருக்கிறத எடுக்கிறோம், அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இது பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஒரு வேல்யூவை அதே வேல்யூவால் மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். புரியுதா? புரியுது. ஆனால் மைனஸ் த்ரீயை வந்து நீ மைனஸ் த்ரீயால் பண்ணும்போது நீ ஜீரோ ஆகும் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஆல்ரெடி மைனஸ் த்ரீயில் இருக்குது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி, சரியா? அதை வந்து நீ மைனஸ் த்ரீ ஆக்குறனா சேம் நம்பர் கிடையாது, அது மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனா அது சேம் நம்பர் கிடையாது, சரியா? ஆமாம், வெரி குட். அடுத்தது வந்து ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் பாரு, ரெசிப்ரோக்கல்னா என்னது? நியூமரேட்டரி டினாமினேட்டரியும் ஃப்ளிப் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, சரியா? ஓகே, பை விச் ரேஷனல் நம்பர் உட் யூ மல்டிப்ளை 8 by 21? ஓகே, டு கெட் ப்ராடக்ட் ஒன். ஸோ எந்த ஒரு ரேஷனல் நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கரலால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எந்த ஒரு நம்பரையும் அதோட ஃப்ளிப்பால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? எந்த நம்பர் கிடைக்கும்? 1 by 2 into 2 by 1 என்ன கிடைக்கும்? 1 by 2 into 2 by 1 தான், சரியா? ஸோ எந்த ஒரு ரேஷனல் நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஆப்வியஸ்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, 21 by 8. ஸோ 8 by 21 into 21 by 8 போட்டிருக்காங்க, அவ்வளோதான். புரியுதாப்பா? ஓகே, இதை நீ வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம டிவைட் பண்ணும்போது ஃப்ளிப் பண்ணுவோம்ல, அதுதான் இதில் நடக்குது. 8 by 21 இருக்கா, அப்போ டிவைட் பைனு போடும்போது என்ன வரும்? டிவைட் பை 8 by 21? அப்போ எந்த நம்பரையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒன்று. அதே தான் இங்கே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, எப்படி வேணாலும் அதை மாற்றி எழுதலாம், சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, கேன் யூ சே வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஜீரோ? ஜீரோக்கு ரெசிப்ரோக்கல் என்னது? ஜீரோ. ஜீரோ பை ஜீரோக்கு வேல்யூவே இல்லைன்னு சொன்னேன். ஓகே, ஆமாம், அது வந்து சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ ஜீரோக்கு வந்து நோ ரெசிப்ரோக்கல், ஜீரோவை நீ ரெசிப்ரோக்கலில் பண்ண முடியாது, ஓகேவா? அடுத்தது, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க ரெசிப்ரோக்கலில், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளையில் ரிவர்ஸ் ஆகுது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அதில் பாருங்கள், நெகட்டிவ்னா என்னது? அடிட்டிவோட இன்வர்ஸு, அடிஷனோட இன்வர்ஸு. ஓகே, ரெசிப்ரோக்கல் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். புரிஞ்சிருச்சாப்பா? மைனஸ் த்ரீ பை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க, கரெக்டா? ஓகே, 2 by 3 into + -5/6 வந்து அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்கிறாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்க, அது பண்ணிடுவில நீ? ஓகே, அப்போ -3/4 into -1/6 கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் என்னது? 3 by 24 வந்து நீ சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 8, கரெக்டா? 3 8s are 24. ஓகே, ஆல்சோ 3 by 4 into 2 by 3 ஓகே ஈக்குவல் டு என்ன வரும்? -1/2. அப்புறம்
த்ரீ பை ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்து ஃபைவ் பை எயிட்டு. சரியா? இப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உள்ளே இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் மல்டிப்ளை பண்ணுறாங்க, கரெக்டா? ஓகே. இப்போ ரெண்டாவதுல வேறு மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு நம்பரையும் த்ரீ பை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, நான் உனக்கு இங்கே போட்டு காட்டுறேன் பாரு, அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்ட்டு. ஓகே, இங்கே பாருங்க. ஏ, ஓகே, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. சரியா? இப்படி தானே இருக்கு அதில்? ஓகே, இது ரெண்டு மாதிரி நம்ம எழுதலாம். ஓகே, ரெண்டு விதமாக எழுதலாம். அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு வர ஆன்சரை இதால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி ஒன்று பண்ணலாம், இல்லைனா ஏ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு பி, சரியா? இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இப்படியும் பண்ணலாம். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான், இதை தான் அங்கே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. செகண்ட் ஸ்டெப்பில் பாரு, த்ரீ பை ஃபோரை வந்து டூ பை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்புறம் த்ரீ பை ஃபோரை வந்து ஃபைவ் பை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? தேர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க பாரு, அவ்வளோதான். அதுக்கும் நமக்கு ஆன்சர் வந்து ஒன் பை எயிட் தான் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே இங்கே அவங்க அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க பாரு, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி எப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் ஏசி. ஏ ஏ இன்ட்டு பி மைனஸ் சி எப்படி எழுதலாம், அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு, பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் மேலே, ஏபி மைனஸ் ஏசி. புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான், அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அதாவது மல்டிப்ளை பண்ணுறாங்க எதுக்கு மேலே, சப்ராக்ஷன் மேலேயோ இல்லை அடிஷன் மேலேயோ. புரியுதா? ஓகே, அடுத்தது இந்த ட்ரைதீஸ் இருக்குது பாரு, அதை போட்டு நீயே போடணும். ஓகே, ரெண்டு ப்ராப்பர்ட்டிலையுமே போட்டு செக் பண்ணி ஆன்சரை செக் பண்ணணும். புரியுதாப்பா? ஓகே, இது வந்து நீ அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டியில் வராதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து உள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கு, வெளியில அடிஷன் இருக்கு, கரெக்டா? ஆனா ரெண்டுலயுமே 7 பை 5 இருக்கு பாரு, அதை நீ காமனா வெளில எடுக்கலாம். புரியுதா? 7 பை 5 இன்டு பிராக்கெட்ல வந்து மைனஸ் 3 பை 12 பிளஸ் 5 பை 12, கரெக்டா? ரிவர்ஸ்ல வருது அப்படியே. மாமா இதுதான் இந்த நீங்க போட்டீங்களா மாமா, அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதே இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ ரிவர்ஸில் போகணும், நீ 7 பை ஃபைவை வெளியில் எடுத்துகிட்டு 3 பை டுவெல்லையும் 5 பை டுவெல்லையும் ப்ளஸ் பண்ணணும். புரிஞ்சிடுச்சா? அதே மாதிரி தான் செகண்ட்லேயே 9 பை 16 வந்து காமன், 9 பை 16 வெளியில் எடுத்துகிட்டு இன்ட்டு 4 பை 12 பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு 4 பை 12 ப்ளஸ் மைனஸ் 3 பை 9, கரெக்டா? ஓகே, அது போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா அதோட எது ஆட் பண்ணா வந்து ஜீரோ. அதே நம்பரை ஆட் பண்ணணும், பட் அடிட்டிவ் இன்வர்ஸ் மேலே என்ன பார்த்தோம் நம்ம? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா அதே நம்பரை மைனஸில் போடணும்ப்பா. சரி, ஓகே. 7/19னா ப்ளஸ் 7/19. ஆமாம், 21/112னா அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -21/112. வெரி குட், அவ்வளோதான், அதுவும் போட்டாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபோர், வெரிஃபை தட் மைனஸ் எக்ஸ் இஸ் சேம் ஆஸ் எக்ஸ் ஃபார். ஓகேவா? ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸு என்ன வரும், அதை போட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் தான் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதை போட்டு பார்க்க சொல்கிறாங்க. எப்படி போட்டு பார்க்கணும், மைனஸ் ப்ராக்கெட்டில் வந்து மைனஸ் 13/7 அந்த மாதிரி போட சொல்றாங்க, ஈக்குவல் டு 13/7 தான் வரும், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். புரியுதா? புரியுது. ஓகே, அடுத்தது புரிஞ்சுதா இல்லையடா? அடுத்தது பாரு, மைனஸ் 21/31 மைனஸ் வெளியில போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள வந்து
மைனஸ் மைனஸ் ஆஃப்னு வரும், புரியுதா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதில் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி திரும்ப இந்த ப்ளஸ் வந்து வெளியில் இருக்கிற மைனஸோட மைனஸ் ஆகும், புரியுதா? மூணு மைனஸ் வரும், ரெண்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும், இன்னொரு மைனஸ் வந்து மைனஸே வரும் ஆன்சரு. ஆ ஓகே மேம். இரு ஒரு தடவை உனக்கு காமிச்சிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாத. இங்கே பாரு, அவங்க எதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் மைனஸ் எக்ஸு, இதை தானே செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு எக்ஸ்னு வரணும். ஓகேவா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பை தேர்ட்டி ஒன், இப்படி தானே வரும் இது? ஓகே, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ஆக்சுவலாக இது இன்னொரு ப்ராக்கெட்டில் போடணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ். அப்போ இது இன்னொரு ஸ்டெப்பில் எழுதலாமா, மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பை தேர்ட்டி ஒன், கரெக்டா? இதை நம்ம நார்மலாக எழுதும்போது எப்படி எழுதுவோம், மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பை தேர்ட்டி ஒன். ஸோ இந்த எக்ஸு இதுதான் எக்ஸு, நம்ம இங்கே இங்கே எக்ஸ்னு போட்டதும் அதான் போட்டோம், ஸோ இதுவும் இதுவும் சேம், புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது இது வெரிஃபை பண்ணியாச்சு, அவங்களே வெரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க பாரு, சரியா? அடிட்டிவ் இன்வர்ஸில் பண்ணி பார்த்துருக்காங்க, ஓகேவா? அடுத்தது வந்து ஆமாம், அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆச்சுனாலே அது ஒன்று தான், அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் அதோட ரிவர்ஸ் அப்படியே ஆட் பண்ணுறது, சரியா? அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் ஃபைவ் பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபைவ் வந்து மல்டிப்ளிகேஷனு, சரியா? மல்டி டூ பை ஃபைவ் இன்ட்டு மைனஸ் த்ரீ பை செவன் மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் த்ரீ பை செவன் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், காமிடேட்டிவ் பிரிக்கணும், சரியா? செவன் செவனை ஒன்றாக்கிடலாமா, ஆக்சுவலாக அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கணும், அவட் ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, செவன் செவனையும் ஒன்றாக்கிறியா, ஈஸியாக இருக்கு எல்சிஎம் உனக்கு? ஓகே, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எப்படி பிரிச்சிருக்காங்க பாரு, டூ பை ஃபைவ் இன்ட்டு மைனஸ் த்ரீ பை செவன் மைனஸ் த்ரீ பை செவன் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர்டீன், அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாரு, மைனஸ் த்ரீ பை செவனை ப்ராக்கெட்டில் எழுதியிருக்காங்க, கரெக்டா? அதாவது மைனஸ் த்ரீ பை செவனை வெளியில் ப்ளஸ் போட்டு உள்ள ப்ராக்கெட் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஓகேவா? ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டியில் பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டியில் என்ன பண்ணலாம், த்ரீ பை செவன் காமனாக இருக்கா? ஆமாம். ஓகே, அப்போ த்ரீ பை செவனை காமனாக எடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே த்ரீ பை செவனோட எது மல்டிப்ளையில் இருக்குது, டூ பை ஃபைவ் மல்டிப்ளையில் இருக்குது, த்ரீ பை ஃபைவ் மல்டிப்ளையில் இருக்குது, மைனஸ் ஒன் பை ஃபோர்டீன் தனியாக இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே தான் எழுதணும், கரெக்டா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாரு, த்ரீ பை செவனை டூ பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் என்ன கிடைக்கும் ஆன்சரு, டூ பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் என்னது பெரிய நம்பர் தான் ஸோ செவன் டூ சார் ஃபோர்டீன் டூ த்ரீ சார் வந்து சிக்ஸு மைனஸ் சிக்ஸு இங்கே ஒன்று அப்படியே தான் வரும் மைனஸ் ஒன்று எந்த நம்பரையும் இன்ட்டு ஒன்று பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும் ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் சரியா ஸோ ஆன்சர் என்னது மைனஸ் செவன் பை ஃபோர்டீன் ஆர் மைனஸ் ஒன் பை டூ புரிஞ்சிருச்சா ஓகே இப்போ அடுத்து வந்து எக்ஸசைஸா சரி ஓகே எக்ஸசைஸ் வந்து அப்படியே பாரு
appropriate properties find. இப்ப நம்ம பார்த்த மாதிரியே மாதிரியே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு minus 2 by 3 into 3 by 5 plus 5 by 2 3 by 5 into 1 by 6 first என்ன பண்ணனும் 3 by 5 மட்டும் வெளிய எடுக்கணும் கரெக்ட்டா ஆமா 3 by 5 வெளிய எடுத்துறோம் அதே மாதிரி தான் 3 by 5 பிளஸ் வந்து வெளியில பிளஸ் போட்டு உள்ள மைனஸ் போடணும் அப்புறம் அந்த காமனா வந்து வெளியில எடுக்கணும் புரிஞ்சிடுச்சாப்பா ஆ புரிஞ்சிடுச்சு ஓகே செகண்ட் இதல பாருங்க அதே மாதிரி செகண்ட் இதல வந்து 2 by 5 காமனா இருக்கு பாரு அம்மா 2 by 5 2 by 5 வெளியில எடுத்துட்டு minus 3 by 7 plus 1 by 4 14 வரும் கரெக்ட்டா minus 3 by 7 plus 1 by ஆமா அது வந்துரும் அப்புறம் 1 by 6 உம் 3 by 2 மட்டும் தனியா இருக்கும் ஆமா 3 2 சார் 6 கூட நீ அதை கேன்சல் பண்ணலாம் ஆக்சுவலா ஓகே ஓகேப்பா அதை வந்து நீ ஈஸியாக பண்ணிடலாம் எனக்கு இதெல்லாம் நீ பண்ணணும் சரியா பண்ணிட்டியா ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் இதெல்லாம் பண்ணலாமாமா இதெல்லாம் இன்னும் எனக்கு எழுதி சொல்லல இந்த லெசன் எடுக்கும் போதுலாம் எங்க ஸ்கூல்ல வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கவே இல்ல இன்னொரு லெசன் எடுத்துட்டு இருந்தாங்க அப்பதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுல வர எக்ஸசைஸ் மட்டும் அப்படியே எழுதிட்டு இருக்கோம் சரி எப்பவுமே ஒரு லெசன் முடிச்சாங்கன்னா இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா வீக்கெண்டில் நீ தான் உட்காந்து எழுதணும் எக்ஸசைஸ்லாம் அவங்க எழுத சொல்கிற வரையெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது சரியா முன்னாடியே பண்ணிடணும் ம் எக்ஸசைஸில் ஒரு இதை கூட விடக்கூடாது இந்த நடத்தல அப்படிலாம் சரியா ஃபுல்லாகவே எழுதணும் ஓகே அடுத்தது பாருங்கள் ரைட் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இது நீ பண்ணிடுவ அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது 2 பை 8 மைனஸ் 2 பை 8 அடிட்டிவ் இன்வர்ஸோட நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அதோட மைனஸ் என்ன கிடைக்கும் ஆன்சர் என்ன கிடைக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸில் ஜீரோ ஜீரோ சரியா அடுத்து வெரிஃபை தட் மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் எஃப் இதுலேயே வந்து நீ அடிட்டிவ் இன்வர்ஸை தான் பண்ணி பார்க்கணும் 11 பை 15 மைனஸ் 11 பை 15 அடிட்டிவ் இன்வர்ஸில் என்ன வரும் ஜீரோ தான் கிடைக்கணும் ஜீரோ கிடைச்சிருச்சுன்னா அது வந்து எக்ஸ் தான் ஓகே அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி போடணும் அது இஸ் ஈக்குவல் டு வந்து 1 வரணும் 1 வரணும் ஃபிளிப் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் புரியுதா அவ்வளவுதான் ஓகே அடுத்தது வந்து நேம் த ப்ராப்பர்ட்டி இங்கே பாரு ஃபிஃப்த்து பாரு ஃபோர்த்தில் ஃபைவ் பாரு மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி பண்ணுவ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி பண்ணுவ ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபோர்த்துப்பா ஃபோர்த்தில் ஃபைவ் அது எப்படி பண்ணுவ ரெசிப்ரோக் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் minus 1 by 1 very good into 5 by minus 2 hey multiplicative inverse வந்து அந்த நம்பர் கிடைச்ச ஆன்சரை தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணனும் இங்க அவங்க இன்னும் ஆன்சர் डायरेक्टली கொடுக்கல உனக்கு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க இத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் நீ minus 1 into minus 2 by 5 எந்த நம்பரையும் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான கிடைக்கும் ஆனா மைனஸ் இன்டு மைனஸ் இருக்கு சோ பிளஸ் ஆயிடும் ஆன்சர் என்ன வரும் 2 பை 5 வரும் கரெக்டா ஆமாமா 2 பை 5 2 பை 5 ஏ நீ அதுக்கு அப்புறம் மல்டிப்ளை மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எடுத்துட்டு போணும் 2 பை 5 இன்டு 5 பை 2 இங்க ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகுது அவங்க டைரக்டா 13 பை 9 1 பை 5 இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கல ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க நீ இத சால்வ் பண்ணி அப்புறம் வந்து ரெசிப்ரோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பண்ணனும் புரியுதா என்ன வரும் புரியுதா ஓகே அடுத்தது பாரு இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேக்குறாங்க ஃபிஃப்த்ல என்ன ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது மைனஸ் 4 பை 5 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு மைனஸ் 4 பை 5 மாமா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடே நல்லா பாரு எந்த நம்பரையும் ஒன்னால மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் கிடைக்கும் அது என்ன ப்ராப்பர்ட்டி க்ளோஸ்ட்
எந்த நம்பரும் ஒன்னால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். என்னது சரி ஓகே, இது ஒன்றும் கிடையாது. எங்கடா கொடுத்துருக்காங்க? ஓகே, அங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்களா? அதே தான்ப்பா, 4/5 வந்து -4/4 இன்டூ 1 ஈக்குவல் டு 1 இன்டூ -4/5. ஓகே, இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? மல்டிப்ளிகேஷன்ல நம்ம மாற்றி மாற்றி போட்டாலும் அதே தான் வரும். அப்போ என்னது? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி தானா? வெரி குட். ஓகே, இது வந்து 13/17 இன்டூ 2/17, ஏ இன்டூ பி ஈக்குவல் டு பி இன்டூ ஏ, அதே தானே இது? ஓகே, இது வந்து என்னது? தேர்டு 19/29 இன்டூ 20 29/19. மாமா இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். வெரி குட், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? வெரி குட. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேமா? காம்படேட்டிவ்லையே வரும். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ. இரு ஒரு நிமிஷம். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 1 வந்து அது என்ன ப்ராப்பர்ட்டி? இது ஒர்க் பாருப்பா, ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளேட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அது பார்த்துட்டோம். நெகட்டிவிட்டி அடிட்டிவ் இன்வர்ஸும் பார்த்தாச்சு. த ரோல் ஆஃப் ஜீரோ பார்த்தோம். ரோல் ஆஃப் ஒன்ல இருக்கு பாருப்பா. ரோல் ஆஃப் ஒன்ல தானே நமக்கு ஒன்னை வந்து மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் அதே கிடைக்கும்னு வந்தது. கீழே கொடுத்துருக்காங்க பாரு, ஏ இன்டூ 1 ஈக்குவல் டு 1 இன்டூ ஏ ஈக்குவல் டு ஏ ஃபார் எனி ரேஷனல் நம்பர். அதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க? அது எந்த ப்ராப்பர்ட்டி கீழே வருது? இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் 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 ஐடென்டிட்டிப்பா, ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னை மல்டிப்ளை பண்ணுறது சரியா? எந்த நம்பரால வந்து 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் வருது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி தான மாமா? ஆமா. ஓகேவா? ஓகே, அது மறந்துறாத சரியா? எந்த நம்பரையும் வந்து அதே நம்பரால மைனஸ் பண்ணா ஜீரோ கிடைக்கும், அது வந்து நெகட்டிவ் ஆர் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, ரெசிப்ரோக்கல்னா அதை மாற்றி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒன்று கிடைக்கும், அது வந்து ரெசிப்ரோக்கல், அதை வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து நம்ம பிரித்து எழுதணும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்வர்ஸ், சாரி டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி சரியா? ஓகே, எங்கே இருக்கு எக்ஸசைஸு? ஓகே, இதை நம்ம பார்த்தாச்சு, மூணு இதையும் கண்டுபிடிச்சாச்சு, புரியுதாப்பா? ஸோ ஃபிஃப்த்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீ என்ன எழுதணும்? ப்ராப்பர்ட்டி தான் கரெக்ட் தான். தேர்டு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 6/13 சரியா? ஸோ என்ன வரும் ஈக்குவேஷனு? 6/13 கூட ரெசிப்ரோக்கல் ஆஃப் -7/16 மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? இன்டூ 16/-7. மைனஸ் எப்போவுமே நீ கீழே டினாமினேட்டரில் போடக்கூடாது, மேலே நியூமரேட்டரில் தான் போடணும் சரியா? மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். -16/7 சொல்லணும், 16/-7 சொல்லக்கூடாது சரியா? -16/7 அவ்வளோதான். அடுத்தது, டெல் வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் யூ டு கம்ப்யூட் 1/3 ப்ராக்கெட்டில் போட்டு
அதே வந்து 1 பை 3 இன்டு 6 இன்டு 4 பை 3 இது எதில் வரும் இந்த மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரி குட் சரியா ஏ இன்டு ஏ இன்டு பி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு பி அப்புறம் வந்து சி போடுறது சரியா வெரி குட் அடுத்தது இஸ் 8 பை 9 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்டு 1 பை 8 மிக்சர் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாரு அதே வருமானு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸான்னு கேட்குறாங்க இல்ல மாமா இல்ல ஏன் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது அது இன்டு பண்ணும்போது பாசிட்டிவ்ல வருது இல்லப்பா ஏன் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாதுன்னா நம்பர் கரெக்டு 8 இன்டு 1 8 8 பிளஸ் 1 9 9 பை 8 கிடைச்சிருச்சு நமக்கு ஆனால் மைனஸில் இருக்குது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் அதே நம்பர் தான் இருக்கணும் ஆனால் ரெசிப்ரோக்கல் தான் மாறி இருக்கணும் சரியா இன்ட்டு பண்ணால் 1 வரணும் இதில் நீ இன்ட்டு பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கும் ஸோ கிடையாது அடுத்தது இஸ் 0.3 த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3 1 பை 3 ஃபஸ்ட்டு இதை பண்ணிப்பார் 3 இன்டு 3 9 9 பிளஸ் 1 10 10 பை 3 10 பை 3 எவ்வளோ மாமா 0.3 வந்து 10 3 பை 10 அது ஓகே 3 1 பை 3 சால்வ் பண்ணா என்ன வரும் என்னப்பா 10 பை 3 வரும் 10 பை 3 பாயிண்ட் 3 வருமா 10 பை 3 10 பை 3 வந்து 0.3 நீ எப்படி எழுதலாம் 3 பை 10 எழுதலாம் அப்போ அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸா ஆமாம் தானே 3 பை 10 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 10 பை 3 கரெக்ட் தான் ஓகே அடுத்தது த ரேஷனல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் அ ரெசிப்ரோக்கல் எந்த ரேஷனல் நம்பர் வந்து ரெசிப்ரோக்கலே இருக்காது ஜீரோ வெரி குட் அடுத்தது ரேஷனல் நம்பர் தட் ஆர் ஈக்குவல் டு த ரெசிப்ரோக்கல்ஸ் ரெசிப்ரோக்கல்ஸ்னா அப்படியே மாத்துறது ஃபிளிப் பண்றது வாட் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா அதுவே தான் கிடைக்கும் அதே வேல்யூ தான் கிடைக்கும் ஒன்று அவ்வளோதான் 1/1 ஒன்று தான் அடுத்தது ரேஷனல் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் நெகட்டிவ் ஜீரோ ஜீரோவில் நெகட்டிவ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கல த ரேஷனல் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் நெகட்டிவ் டூ என்னது டூ மைனஸ் டூ வேற வேற தானடா இன்ஃபினிட்டி டூ மைனஸ் டூ வேற வேற புரியலப்பா தெரியல மாமா ஜீரோ தான் வருமா ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க எந்த ரெண்டு நம்பர் வந்து அதோட அதோட ரெசிப்ரோக்கலே வரும் 1 பை 1 மாமா ம் சரி அப்புறம் இன்னொரு நம்பர் 10 பை 1 என்னப்பா மைனஸ் 1 பை 1 மைனஸ் ஒன்னும் ஒன்னும்பா மைனஸ் ஒன்னோட ரெசிப்ரோக்கலும் மைனஸ் ஒன் தான் ஒன்னோட ரெசிப்ரோக்கலும் ஒன்று தான் கரெக்டா ஸோ மைனஸ் ஒன் அண்ட் ஒன்று தான் வந்து அதோட ஓன் ரெசிப்ரோக்கலே வரும்
கரெக்டா? ஆமா. ஓகே, இதுக்கு ஆன்சர் இருக்கா புக்ல உங்களுக்கு क्वेश्चंसக்குலாம்? ஆ, பேக் ஆன்சர்ஸ் இருக்கு மாமா. சரி, ஓகே, இதெல்லாம் நீ பண்ணு, அப்புறம் செக் பண்ணிக்கோ. சரியா? கிராஸ் செக் பண்ணிக்கோ. தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5 என்னது? 1/5. வெரி குட். 1/5. தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x வேர் x இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ்? என்னன்னு கிடைக்கும் நமக்கு? x வந்து 0 x வந்து 0 கிடையாது. ஓகே, சோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x என்ன வரும்? x தானே? ஆமா ஆமா, x அதே தான் பா. யோசிக்கும்போது அந்த கண்ணுக்கு ஒரு மாதிரி காமெடி. ஆமா, அந்த இத பண்றான்டா, வெளிச்சம் இருக்குல எனக்கு கண்ணு கூசுது பா. ஓகே, x பா ஆன்சர். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x வந்து x தான், ஆனா x 0 வா இருக்க கூடாது. சரியா? ஏன்னா ஜீரோவாக இருந்தால் அது வந்து ஃபீட் ஆகாது. ம், ஆமாம். ஓகே, அடுத்து த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் தான், அவ்வளோதான். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். அதே தான், வெரி குட். ஓகே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். இது வந்து ஈஸி தான்ப்பா. நேச்சுரல் நம்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, ஹோல் நம்பர் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்டீஜர் பாரு, அப்படியே ஜீரோ சென்டரா போட்டு லெஃப்ட்ல மைனஸ்ல போகும், ரைட்ல பிளஸ்ல போகும், கரெக்டா? ரெண்டு சைடு ஆரோ இருக்கும். ரேஷனல் நம்பர் பாருங்க, அதே மாதிரி, அதே மாதிரி தான், இன்டீஜர் மாதிரியே தான். ஆனா இது வந்து இந்த ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் வரும், கரெக்டா? ஜீரோக்கு அப்புறம் 1/2, 1 நீங்க போற மாதிரி இந்த சைடுல -1/2, 1 போகும், கரெக்டா? ஓகே, ஃபிஃப்த் ஒன்று பாரு, கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, என்ன வருவாங்க? என்ன வரும்? நல்லா யோசிப்பாரு. மூணு பீஸ் இருக்கு, அதுல ஒரு பீஸ். அப்ப அடுத்ததுல என்ன வரும்? என்னது? ஆமா, 4/3, வெரி குட். புரியுச்சா இது? ஆ, புரியுச்சு மாமா. ஓகே, அடுத்தது வந்து the point to be labeled is twice as from. ஓகே, ஓ, கீழே கொடுத்திருக்காங்க பாரு, நான் சொன்னது 1/3ன்றதுனால அடுத்தது 2/3 போடணும். 3/3ல வந்து 1 ஆயிடும், அப்புறம் 4/3, 5/3, 6/3ன்னு போகும். புரியுதா? அடுத்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க பாரு, வெரி குட், அவ்வளவுதான். அடுத்தது வந்து 7th பாருங்க, கௌசி டிசப் பண்ணாதா. 7th பாரு, அதே மாதிரி 1/8, 2/8, 3/8, 4/8, புரியுதா? அதே மாதிரி போகும்போது 8/8 வந்து 1 ஆயிடும், 4/8 வந்து 1/2 ஆகும், ஹாஃப். 4/8 நடுவில் இருக்கு பாரு, அது 1/2, ஹாஃப். ஸோ 0 8 வந்து 2 ஆயிடும். என்னப்பா? 16/8 வந்து நம்பர் 2 ஆயிடும். வெரி குட், வெரி குட், அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? ஆ, புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி 8th பாரு, 1/9, 2/9, 3/9, 4/9, கரெக்டா? 5, 6, 7, 8, 9 கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது 9ல பாரு, ரிவர்ஸ்ல போகுது, 0, -1, -2ன்னு. அதே மாதிரி தான், ஆனால் லெஃப்ட் சைடில் நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், 1/4, 2/4, 3/4, 4/4. புரிஞ்சிச்சா? ஈஸி தானே இது? ஓகே, ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க பாரு, எனக்கு டக்கு டக்குனு ஆன்சர் சொல்லு. ஏ என்னது? பேஜ் நம்பர் 17 வந்து 1/5, வெரி குட். பி வந்து 4/5, சி வந்து 5/5, டி வந்து 8/5, சி வந்து குழந்தை மாதிரி சொல்லக்கூடாது. இது கௌஷி கேட்டா கூட ஈஸியா சொல்லுவான், கரெக்டா? சொல்லு கௌஷி கிட்ட, இப்ப நான் கேட்டா கூட கட கடன்னு சொல்லுவான்ல, நான் கரெக்டா? நீ அந்த மாதிரி பதில் சொல்ற, சிக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லுப்பா?
ரொம்ப ஈஸியா இருக்கா? ஓகே, பி பாரு 8/5, இ வந்து 9/5, இட்ஸ் ஓகே. சரியா, அடுத்த செகண்ட் பாருங்க, -12/6. எப்பவுமே வந்து ஜீரோவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நீ ஜீரோல இருந்து தான் இப்படி இப்படி போகணும். சரியா, இதுல ஜீரோ எங்க இருக்கு? ஜீரோ பை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, அதுதான் ஜீரோ, கரெக்டா? ஓகே, அப்ப அதுல இருந்து அப்படியே போலாமா? எப்பவுமே இந்த இதுல வந்து ஜீரோல இருந்து நீ ரைட்ல போ, ஜீரோல இருந்து லெப்ட்ல வாப்பதான் ஈஸியா இருக்கும். புரிஞ்சிடுச்சா? சோ 1/6, 2/6. 2/6 வேற எப்படி சொல்லலாம்? 2/6 -1/3, கரெக்டா? என்னடா 2 3 சார், 2 3 சார், 6 ரா? ஆமா, -1/3. அதுக்கு அப்புறம் ஜி பாரு, -5/6, h வந்து 7/6, i வந்து 8/6, அதெல்லாம் தான். சரியா, ஓகே, மைனஸ் போட மறந்துட கூடாது. ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் டூ ரேஷனல் நம்பர்ஸ் என்ன சொல்றாங்க? ஒரு ரேஷனல் நம்பர் எழுதணும் ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில். இப்ப மேல நீ அந்த விட்டு போனதெல்லாம் எழுதணும்ல, அதெல்லாம் என்னது? ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர் தானே, அதே தான். சரியா, ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் பாரு, ஹவு மெனி ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 3/10 அண்ட் 7/10? எத்தனை இருக்கு ரேஷனல் நம்பரு சொல்லு பார்ப்போம். ஈஸியா தான் சொல்றா, 3/10க்கும் 7/10க்கும் நடுவுல எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. 3/10, 4/10, 5/10, 6/10, 7/10. மூணு ரேஷனல் நம்பர் பாப்பா. மூணு ரேஷனல் நம்பர் தான் இருக்கு, அவ்வளவுதான், 4 5 6. சரியா, அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3/10-ஐ வேற மாதிரி எப்படி எழுதலாம்? மேல ஒரு 0, கீழ ஒரு 0 போட்டுக்கலாமா? 10 10-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 30/100 னு போடலாமா? 30/100, 70/100, கடவுள், 3000 by 10,000. இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணு. இப்போ 30/100, 70/100 ஆயிடுச்சு. சரியா, ஓகே. இப்போ எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவுல? 30. ஆ, 30. டேய், 3/10, 7/10 இருந்தது, 4 5 6 மூணு ரேஷனல் நம்பர் நடுவுல இருந்ததுன்னு சொன்னேன், கரெக்ட்டா? இப்போ அதே 3/10 மேலே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ மாறாது, கரெக்டா? அப்போ என்னது? 30/100. இப்போ 30/100 இங்கே 70/100 இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கு? அதை கால்குலேட் பண்ணால் உனக்கு 39 கிடைக்கும். புரிஞ்சிடுச்சா? சேம் நம்பர் தான், சேம் வேல்யூ தான், ஆனா அதை நீ வந்து எந்த மாதிரி பிரிக்கிறன்னு பொறுத்து இருக்கு. சரியா, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஃபைன் கிரெயினா பிரிக்கிறியோ உனக்கு அவ்வளவு வந்து நிறைய கிடைக்கும். புரியுதாப்பா? இதே மாதிரி அடுத்து பண்ணிருக்காங்க பாரு, 3000 by 1000, 10,000, 300 போடலாம், இல்ல 3 மேல வந்து 1000 அதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க பாரு, 3000 divided by 10,000, 7000 divided by 10,000. அப்ப அதுல எத்தனை கிடைக்கும்? நிறைய வரும். புரியுதா? ஓகே, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன் திஸ் வே வி கேன் கோ ஆன் இன்சர்ட்டிங் மோர் அண்ட் மோர் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3/10 அண்ட் 7/10. ஸோ அன்லைக் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ், த நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் டூ ரேஷனல் நம்பர் இஸ் நாட் டெஃபினிட். நாட் டெஃபினிட்னா என்னது? நம்மளால் சொல்லவே முடியாது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. The number of rational numbers between two rational numbers is not definite. Is not definite na infinity na artham. Actually infinity na enna artham na indefinite pa. Seriya, adha infinity sollu. Poyite irukum. Seriya, nammala vandu idu pannave mudiyadhu. Okay, here is one more example. Adhe mari -1/10, 3/10 kuduthirukanga paaru. So -1/10 ku 3/10 ku nadula ethana number irukum? -1/10, 0/10, 1/10, 2/10. நீ அப்புறம் வந்து அதை 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே 10 ஆல் 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா 1000 ஆல் 1000 மல்டிப்ளை பண்ணா அதே மாதிரி தான் நிறைய கிடைக்கும். சரியா,
ஓகே. ஸோ கவுண்ட்லெஸ் கவுண்ட்லெஸ் ரேஷனல் நம்பர் தான் எப்போவுமே. ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் வந்து எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நாட் டெஃபினிட்னு சொல்லணும், இல்லைனா கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா இன்ஃபினிட்டி. சரியா? அதுக்கு எண்ட்லெஸ்ஸே எண்டே கிடையாது. ஓகே, ரைட் எனி த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் மைனஸ் டூ அண்ட் ஜீரோ. மைனஸ் டூ ஜீரோன்னு போட்டிருக்காங்க, அதை ரேஷனல் நம்பரை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? மேலேயும் கிளியர் டென்னால் மல்டிப்ளை பண்ணுற, அவ்வளோதான். மைனஸ் டுவெண்ட்டி பை டென்னு வந்துடும், கரெக்டா? அவ்வளோதான், மைனஸ் டுவெண்ட்டி பை டென், ஜீரோ பை டென்னு. இப்போ எவ்வளோ நம்பர் இருக்கு பாரு, நடுவில் ஏதாவது மூணு நம்பர் எழுத சொல்கிறாங்க, எழுதிடலாம்ல? புரிஞ்சுதா இல்லையா? ஏண்டா முடிக்க போகிறேன். ஓகே, எக்ஸாம்பிள் செவன் பாருங்க, டென் ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க, எப்படி எழுதுவ? அது மேலே கீழே 10 ஆல மல்டிப்ளை பண்ணிரணும். 10 ஆல பண்ண, ஆனா அவங்க 4 ஆல பண்ணிருக்காங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். ஓகே மாமா. ஓகேவா? ஓகே, another method, let us find rational number between 1 and 2. 1 க்கும் 2 க்கும் நடுவுல. ஓகே, 1 க்கு 2 க்கு நடுவுல என்ன இருக்கு? 1 by 2 இருக்கா? அது மாதிரி எழுதியிருக்காங்க, 1 1/2 ஆர் 3/2னு எழுதியிருக்காங்க, கரெக்டா? அப்படி கூட எழுதலாம், சரியா? அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் பாரு, 8 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/4 அண்ட் 1/2. 1/4ன்றது என்னது? கால். 1/2ன்றது அரை, கரெக்டா? கீழே அவங்க இதில் கொடுத்துருக்காங்க பாரு, 0லேருந்து 1/4, 2/4, அப்புறம் வந்து சாரி 1/4, 1/2 ஆயிடுச்சு, அதுக்கு நடுவுல சி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? சி கால்ரா? கால் 1/4 ஆயிருக்கு, சரியா? அப்ப சிக்கு வந்து 1/4 ஆட் ஆயிட்டு போகுது, கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? 1/4 + 1/4 போட்டு பாக்கணும். 1/4 + 1/4 போட்டா என்ன வரும்? 1/4 + 1/4 1/2 ஆயிடுமா? ஆமா மாமா, அது ஆல்ரெடி அங்க இருக்கு பாரு, 1/2. ஆ இருக்கு, இங்க இருக்கு. இப்போ 1/4 க்கும் 1/2 க்கும் நடுவுல உள்ள நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணனும்? ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணனும், கரெக்ட்டா? ஆ 1/4 ஐயும் 1/2 ஐயும் ஆட் பண்ணிட்டு ரெண்டால டிவைட் பண்ணா உங்களுக்கு பாதியா சென்டரா என்ன கிடைக்கும் தெரியும்ல? ஆமா மாமா, அதான் பண்ணிருக்காங்க பாருங்க, புரியுதா பாரு. புரிஞ்சா? ஆ நீ முட்டை ஏதோ குடிக்கிற. ஸோ ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் உள்ள நம்பரை கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும், சரியா? இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாரு, 3/4 டிவைட் பை 2னா எப்படி எழுதுவ? 3/4 டிவைட் பை 2. 3/4 into 1/2. வெரி குட். அதே வேலை பண்ணுறது வேலை. வெரி குட், கரெக்ட் தான். 3/4 × 1/2, சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் 9. ஒன் பை ஃபோர்ல இருந்து 1/2 கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? 1/4 ஒன் பை டூயும் பிளஸ் பண்ணிட்டு டிவைட் பை 2, அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சா? புரியுதா? ஒரு ஸ்டெப் போட்டுருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க? 1/4 + 3/8 / 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, புரியுதா? அந்த லைன்லயே அப்படியே எழுதணும், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இதே மாதிரி போட்டுக்கிட்டே போலாம் நீ, நடுவில் 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 ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நடுவில் 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 ஒரு நம்பரை கண்டுபிடிக்கலாம், புரியுதா?
அடுத்தது பாருங்க. 20 பேஜ் ஆகுது. 1/2 லாஸ்ட் எக்சர்சைஸ் 1/2 பாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन படி. Represent these numbers on the number line. 7/4 -5/6. தனி தனியா பண்ணனும். -7/4 ஃபர்ஸ்ட் காட்டணும். எப்படி காட்டுவ? லைன்ல. ஓகே, நோ நோட்ல வரையி காமிக்கவா? அப்படியே சும்மா சொல்லு போதும். என்ன அதுக்கு எண்டே கிடையாது. வெரி குட், அவ்வளவுதான். அதே மாதிரி -5/6 க்கு எப்படி பண்ணனும்? 0 போட்டு லெஃப்ட் சைடுல எழுதணும். 5 0/50, 1/5, 2/50, 3/50, 4/50. அப்படி எப்படி பண்றது? என்ன பண்ணனும்? ஸ்மாலர் தென் 2 னா எப்படி போகும்? ஸ்மாலர் தென் 2 னா ஃபர்ஸ்ட் வந்து 2 எழுதணும். 2 வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 2/1 னு கூட சொல்லலாம்ல. ஈக்குவல் டு 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 20/10. 20/10. இப்போ என்ன பண்ணலாம்? நம்பர் லைன்ல 0 இருக்குமா இங்க? சரி சார், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0 இங்க என்ன எழுதலாம்? 1/10. புரியதா? 2/10. 3/10. டே போயிட்டே இருக்கும். 20/10 இங்க வரும். இப்போ இங்க எழுதி இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து இந்த நம்பரோட சின்னது தானே? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. புரியதா? ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, ரொம்ப ஈஸி. 2/1 நீ வேற மாதிரி கூட எழுதலாம். 10 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும் கிடையாது. இப்படி கூட எழுதலாம். நீ சும்மா ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணு போதும். 3 2s are 6, 3 1s are 3. 6/3 கூட போடலாம் நீங்க. ஆக்சுவலா இதை வந்து நீ 6/3 எழுதிட்டு, ஓகே, 0 ல இருந்து 1/3, 2/3, இந்த மாதிரி சின்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணா உனக்கு கம்மியா கிடைக்கும். ஃபுல்லாவே எழுதிடலாம். 3/3, 4/3, 5/3, 6/3. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு மாமா. அவ்வளோதான். நீ சின்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணா உனக்கு சின்னதாக காமிக்கலாம். பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணனா ரொம்ப லென்த்தாக போகும். அவ்வளோதான் வித்தியாசம். வீடியோ தெரியுதா? ஓகே. வீடியோ தெரியுதா? ஆ, தெரியும். ஓகே. இங்கே பாருங்க, அடுத்து 5 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து 5-10 ரேஷனல் நம்பர் பிட்வீன். அதே கான்செப்ட் தான்ப்பா. -2/5, ஹாஃப். சரியா? வேற வேற நம்பர் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவுல 10 ரேஷன் நம்பர் எப்படி எழுதுவ? ஏதாச்சும் ஒரு நம்பர்ல இன்டு பண்ணிட்டு அதுக்கு நடுவுல இருக்கிறது கண்டுபிடிக்கணுமா? ஆமா. ஆனா நீ பண்ற மல்டிப்ளிகேஷன்ல பண்ற நம்பர் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பர்லயும் டினாமினேட்டர் சேமா வர மாதிரி பண்ணனும். புரியுதா இல்லையா? புரியுது மாமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாரு. நம்ம ஒரு 5 ஆல பண்ணலாமா? சி, 2 ஆல பண்ணலாமா? -4/10 கிடைக்கும்.
இங்க பாரு டினாமினேட்டர் வேற வேற இருக்கு, நீ அப்படியே எழுத முடியாது. இப்போ நம்ம டினாமினேட்டர் 10 ஆக்கலாமா? ஏன்னா 2 அங்க இருக்கு, அதை கூட 10 ஆக்குறது ரொம்ப ஈஸி. 10 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ் 4 பை 10, கரெக்டா? மைனஸ் 4 மைனஸ் 2 பை 5, 2 ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே 2 ஆல பண்ணா 4, கீழே 2 ஆல பண்ணா 10 வந்துரும்லப்பா. மைனஸ் 4 பை 10. அதே மாதிரி 1 பை 2 எப்படி நீ கீழே 10 ஆக்குவ டினாமினேட்டரா? 1 பை 10 டேய் அதே மாதிரி என்ன கண்டிஷன், ரூல் ஆஃப் தம்ப் என்னது? நீ டினாமினேட்டர் சேமா வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கணும், அது உன் இஷ்டம், எந்த நம்பர் வேணாலும் பண்ணலாம். புரியுதா? சின்ன நம்பர்ல முடிஞ்ச அளவு சின்ன நம்பர்ல பண்ண, அதோட எல்சிஎம் கண்டுபிடி, அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 5ல பாரு, ஃபர்ஸ்ட் என்னது? இதுல டினாமினேட்டர் 3 இருக்கு, அந்த பக்கம் 5 இருக்கு. ஓகே, எதால பண்ணலாம்? நீ 15 வராம மாதிரி தான் பண்ண முடியும், கரெக்ட்டா? ஆமாமா. இப்ப 3 into 5 15, 5 into 3 15. செகண்ட் நம்பர் பாரு, 2 இருக்கு 3 இருக்கு, 2 into 3 6, சோ 6 ஆல பண்ணலாம், கரெக்ட்டா? அங்க 6 வராம மாதிரி பண்ணலாம், அங்கேயும் 6 வராம மாதிரி பண்ணலாம். 4 2 இருக்கு, 8 பாருங்க. கிரேட்டர் தென் 2 பார்த்தா மாதிரியே இது வந்து மைனஸ்ல இருக்கு. கிரேட்டர்னா ரைட் சைடு போகுமா லைன்ல லெஃப்ட் சைடு போகுமா? ஆ லெஃப்ட் சைடு. டேய் கிரேட்டர் மைனஸ் சைடு போகுமா? கிரேட்டர் தென் மைனஸ் 2. ஆ அப்படினா ரைட் தான். புரியுதா? ஆ புரியுது. மைனஸ் 2 ஓட கிரேட்டர் அப்ப ரைட் சைடுல போகும். மைனஸ் 2 ல இருந்து மைனஸ் 1 0 1 2 3 போகும். புரியுதா? அதை வந்து ரேஷனல் நம்பரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணனும். மைனஸ் 2 வந்து நீ எப்படி எழுதலாம்? மைனஸ் 2 பை 1 எழுதிட்டு அது கூட ஏதாவது ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கோ. மைனஸ் 4 பை 2 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, அப்புறம் வந்து ஃபைண்ட் 10 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3 பை 5 அண்ட் 3 பை 4. இது கூட நீ பண்ணிடலாம். கீழே சேமா இல்ல பாரு, நீ சேமா ஆக்கணும். ஒரு இதை ஆட் பண்ணா ஓகே. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவ டக்குன்னு சொல்லு பாப்போம். 20. வெரி குட். 20 காமனா வச்சு பண்ணலாம், கரெக்ட்டா? இங்க 4 ஆல பண்ணனும், அந்த சைடு 5 ஆல பண்ணனும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்டே தான் இங்கேயும், சரியா? ஓகே, வாட் ஹேவ் வி டிஸ்கஸ்ட்? ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கரெக்ட்டா? டிவிஷன்ல மட்டும் ஆகாது. எதனால டிவிஷன் ஆகாது? ஒரே ஒரு நம்பர் 0 ஆல ஆகாது, அவ்வளவுதான். அடுத்து த ஆபரேஷன்ஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆர் அல்டி அடிஷன் மல்டிப்ளிகேஷன் என்னது? காமிடேட்டிவ், அசோசியேட்டிவ், மாத்தி மாத்தி கூட போட்டுக்கலாம், கரெக்ட்டா? ஓகே, ரேஷனல் நம்பர் பாருங்க, 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் ஆட் பண்றது. ரேஷனல் நம்பர் 1 என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னா, ஒரு நம்பரை அதோட நம்பரால மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும், கரெக்ட்டா? 2 minus 2 0. ஆமா, 1 minus 1 0. அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா எந்த நம்பரையும் அந்த நம்பரோட தலைகீழா பண்ணி மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கும். புரிஞ்சிச்சாப்பா? ஓகே, அடுத்தது 5th, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர் a by b வந்து, ஓகே, அத வந்து மைனஸ் a by b ஆக்கலாம், இல்லனா வைஸ் வர்சா, கரெக்ட்டா? அடிட்டிவ் இன்வர்ஸ், எந்த இதையுமே அடிட்டிவ் இன்வர்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பரை வந்து தலைகீழா மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி,
பிராக்கெட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போலாம், இல்லனா பிராக்கெட்ல இருந்து வெளில எடுத்து பிளஸ் எஸ் காமனா போடலாம். இது சம்மரி மாதிரி இங்க. ஆமா இது சம்மரி கரெக்ட். a into b plus a into c அப்படியும் போடலாம், இல்லனா a into b minus a into c னு போடலாம். சரியா? ac. அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் ஆன் அ நம்பர் லைன். கரெக்ட்டா? நம்பர் லைன்லயே நம்ம ரேஷனல் நம்பரை போட முடியும். அடுத்தது பிட்வீன் எனி டூ கிவன் ரேஷனல் நம்பர் தட் ஆர் கவுண்ட்லெஸ் ரேஷனல் நம்பர்ஸ். கரெக்ட்டா? ரெண்டு ரேஷனல் நம்பர் நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்குன்னு கேட்டால் இட்ஸ் கவுண்ட்லெஸ். சரியா? நீ எவ்வளோ வேணாலும் ஆக்கிக்கிட்டே போகலாம். எப்படி ஆக்கலாம், எப்படி கண்டுபிடிச்சிட்டே போகலாம்? நீ ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கலாம், திரும்ப அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று கண்டுபிடிக்கலாம், திரும்ப அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிப்ப? ரெண்டுத்துக்கு நடுவில். வெரி குட், அவ்வளோதான். சரியா? The idea of mean help us to find rational numbers between the two rational number. Okay, வா, அவ்வளோதான். அதான் மீன்னு சொல்கிறாங்க. மீன்னா என்ன அர்த்தம்னா, அண்டர்லைன் பண்ணிக்கோ, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பை டூ பண்ணுறல்ல, அதுக்கு பேர் தான் மீன், ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. சரியா? அதை பண்ணிட்டு பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். புரியாது மீன். எழுந்துரு ஒரு நிமிஷம். சரியாடா விஷு? விஷுவா வாடா வீலு. ம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டோம். ஓகேவா? ஓரளவுக்கு நீ ஏற்கனவே படித்ததுனால சோஃபார் ஓகே தான் விச்சு. எதுவும் பெருசாலாம் லேகிங்லாம் இல்லை. ஓகேவா? அவங்க டீச்சர் சொன்னதை சில விஷயத்தெல்லாம் மட்டும் உன்னால் ரீகால் பண்ண முடியல. நான் சொன்னதுக்கப்புறம் சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்ற. ஓகேவா? அது ஒன்று தான் லேகிங்கு. ஸோ அடுத்த தடவை வந்து இந்த தப்பு நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? மேம் சொல்லும் போது இந்த மாதிரி எது இதெல்லாம் ஹிண்ட்டு சொல்கிறாங்களோ, யார் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறாங்களோ புக்கில் எழுதணும். சரியா? அப்போ தான் நம்ம திரும்ப பார்க்கும்போது தான் இது அதுன்னு நம்ம டக்குன்னு ரீகால் பண்ண முடியும். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடுவேன். புரியுதா? திரும்ப நான் ஒரு தடவை சொல்லும் போது அதுக்கப்புறம் நீ புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் கூட, ஹிண்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அதை பார்க்காம கூட சொல்லிடுவேன். புரியுதா? ஓகே. இன்வர்ஸ் ஃப்ளிப் அதெல்லாம் சொன்னல, அதே கான்செப்ட் தான். ஓகே, ஒரு நிமிஷம் இருப்பா. ஓகேவா? இன்னைக்கு படிச்சது ஓகே விச்சோ? ஃபாஸ்ட்டா போற மாதிரி இருக்கா இல்ல புரியுதா? புரியுது மாமா. புரியுதா? இந்த டைமிங்கும் ஓகேவா? இவ்வளவு நேரம் உட்கார முடியுதா உன்னால? கான்சென்ட்ரேட்டடா? ஆ, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஓகே, சரியா? எப்பயும் வந்து படிச்சு முடிச்சிட்டு நைட் தூங்கும்போது இல்ல தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம் அதெல்லாம். சரியா? சோ மறக்காது ஈஸியா. ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்த லெசன்ஸ்லாம். ஓகேவா? ஸோ ஹையர் கிளாஸ்ன்றதுனால இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மேக்ஸு அப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னேன், பயாலஜியா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம்? பயாலஜி ஃபிசிக்ஸ் மாமா, கெமிஸ்ட்ரி இல்லை. ஏன் கெமிஸ்ட்ரி கிடையாது? தெரியல மாமா. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டே இல்லையா? ஆஹா, டோட்டலாக சயின்ஸ் இருக்கும் மாமா. ஓ, சயின்ஸுக்குள்ள சொல்றியா? ஒரே புக்கா? சயின்ஸுக்கு ஒரு புக்கு, சோஷியலுக்கு ஒரு புக்கா? ஆமா, சோஷியலுக்கு வந்து ஹிஸ்டரி, ஃபிசிக்ஸ், ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி வந்து பிரிச்சுடுவாங்க இப்ப தனித்தனி புக்கு. ம், ஆனா சயின்ஸுக்கு வந்து உள்ள எல்லா லெசனும் இருக்கும். அதுல பயாலஜி என்னது, ஃபிசிக்ஸ் என்னது, தனித்தனி சேரா இருப்பாங்க. சரி சரி, ஓகே, அது பார்க்கலாம். மேக்ஸ் பார்க்கலாம், எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. சரியா? நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? சரி, நாளைக்கு என்ன படிக்கலாம்? எது வேணா படிக்கலாம் மாமா. எது வேணாலும் படிக்கலாமா? சுசியன்னா அப்ப நாளைக்கு இல்லையா? சுசிக்கு சொல்லி கொடுத்தனா ரொம்ப லேட் ஆயிடுமே. ஏன்? ஒரு லெசனா படிச்சனா? ஏன்பா, அவனால இல்லடா, ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்தனா எப்ப முடிக்கிறது? பாப்போம் டைம் இல்ல. இந்த மாதிரி நான் இன்னைக்கு வச்சோன்னா நாளைக்கு சுசி வச்சு. வாரத்துல ஒரு நாள் தான், மத்த நாள் நீங்க படிக்கணும்ல. மண்டே டியூஸ்டே? மண்டே டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃப்ரைடே எனக்கு லீவு, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு திருமணம் எடுப்பேன். என்ன வேற நாள் இல்ல? சரி பாப்போம் எப்படின்ட்டு. ஓகேவா விச்சு? சரி ஓகே, போய் சாப்பிடு. சரியா? புரியலன்னா ஏதாவது புரியலன்னா நீ அப்புறம் மெசேஜ் பண்ணு. ஆ, ஓகேவா? ஒரு நிமிஷம். ம்.